राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं श्री सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमंगला तयो संस्मरणात् पुंसं सर्वतो जयमंगलम् वागीशाब्द्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम् शिवनामनिभावितें तरंगे महति ज्योतिषि मालिनीमयार्धे दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मंगलानि अमरी कबरी भारभ्रमरी मुखरी कृतं दूरी करोतु दुरितं गौरी चरणपंकजं कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां मन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वायवादिकोणेषु जयं सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवानि मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् नमोस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं शास्तारं जगतां प्रपन्नजनता संरक्षणे दीक्षितम् त्रातारं सकलाद्भयाति हरिहरप्रेमास्पदं शाश्वतं गंतारं निशिरक्षणाय करिराड्वाहं द्रुतं क्षेमदं प्रत्यक्षं तु कलौ त्र्यम्बकपुराधीशं भजे भूतये बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणाद्भवेत् हनुमते नमः श्रीहरये नमः तच्छ्रुत्वा राजसिंहस्य वाक्यमद्भुतविस्तरं हृष्टरो मा महातेजाः विश्वामित्रोऽभ्यभाषत सदृशं राजशार्दूले तवैतद्भुवि नान्यथा महावंशप्रसूतस्य वसिष्ठव्यपदेशिनः यत्तु मे हृद्गतं वाक्यं तस्य कार्यस्य निश्चयं कुरुष्व राजशार्दूले भवसत्यप्रतिश्रवाः अहं नियममातिष्ठे सिद्ध्यर्थं पुरुषर्षभान् तस्य विघ्नकरौ द्वौ तु राक्षसौ कामरूपिणौ मारीतश्च सुबाहुश्च वीर्यवन्तौ सुशिक्षितौ स्वपुत्रं
రాజశార్దూలె రామం సత్యపరాక్రమం కాకపక్షధరం శూరం జ్యేష్ఠం మే దాతుమర్హసి. పరమ పుణ్యమాన అయోధ్య అశ్వమేధ మహామండపత్లే యజ్ఞదీక్షితరాయ స్వామి వంది త్రేతాగ్ని మధ్యల ఇరుందండి யஜங்கள் பண்ணிண்டே இந்த குசலவால் கானம் பண்ணினே அஸ்வமே அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தையும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். வசிஷ்டாதி மகரிஷிகள் யஜ்யத்துக்கு கூடின பிராமணால் அப்புறம் யஜ்ய தரிசனத்துக்காக வந்த பக்தர்கள் அயோத்தியாவாசிகள் எல்லாரும் கேட்குறார். ஆயிரக்கணக்கான பேர் சிரவணம் பண்ணுறாள். வால்மீகிக்கும் ஒரு அக்ராசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரும் அங்கேருந்து ராமர் எப்படி கேட்குறாருங்கிறதே ரசிச்சுன்னு இருக்கா. ராமனுடைய பிரீத்திக்காக அவர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்லோகமாக இந்த குழந்தைகள் கானம் பண்ண பண்ண ராமனுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. சுவாமியே எனக்கு ரொம்ப க்ஷேமத்தை தரக்கூடியதாக இருக்குது இந்த ராமாயணம்னு சொல்கிறதெல்லாம் வால்மீகி தானே ஸ்லோகம் எழுதுகிறார். ஹான்னுட்டா, ஹான்னா ஆச்சரியம்னு அர்த்தம். ஒரு எதிர்பாராத ஒன்று நடக்கிறதே ஹான்னு சொல்லுவா. அது நல்லதுக்கும் சொல்லுவாள். எங்கேயாவது நல்லபடியில் அடிச்சுனுட்டாலும் கால் தட்ட இடறினாலும் சொல்லிவிடுவா. ஹான்னு சொல்கிறது நம்மளை மீறின புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. விவசாலாக இருந்து சொல்கிறதா இருக்கு. மமாபிதத் பூதிகரம் பிரச்சக்ஷதேன்னு ராமன் சொன்னதுமே புபூஷயா சக்தமனா பபூவ ஹா அப்படின்னார் வால்மீகி. ஏன்னா ராமனுக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதாக இருக்குன்னு சுவாமி சொல்லிவிட்டாரே. உபச்சாரத்துக்காக ஒரு வார்த்தை பேச மாட்டால் சுவாமி. சந்தோஷப்படணுங்கிறதுக்காக பிரத்தியார சந்தோஷத்துக்காகவும் எதையாவது சொல்லிட்டு போயிடுவா. சில பேர் அது மாதிரி சொல்ல மாட்டார். சத்தியம் எதுவோ அதுதான் சொல்லுவார். சத்தியத்தினுடையவே ஸ்வரூபம் ஸ்ரீராமன். எனக்கே மங்களத்தை தரக்கூடியதாக இருக்குது இந்த மகானுபாவர் பண்ணிட்டதான ராமாயணம்னு சொன்னதும் கதை கேட்டுருக்கிற மகரிஷிகளோட எழுதின வால்மீகியும் தானே இருக்கார். ஆன்னுட்டார். ராமனுக்கே மனசாந்தியும் ஆனந்தத்தையும் மங்களத்தையும் தரக்கூடியதுன்னு விட்டாரே. இனிமேல் யாருக்கு கொடுக்காது இந்த ராமாயணம்? இந்த ராமாயணமே அவரை பற்றி தான் இருக்கு. யார் கதைக்கு நாயகனோ இப்போ அவர் தான் சபைக்கு நாயகனாக இருந்துருக்கார். கதை கேட்டுருக்கிறவர் எனக்கே மங்களத்தை கொடுக்கும்னு அவர் சொல்லி நீங்கள்லாம் கேளுங்கோ. ராமாயணம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும்னு சொல்கிற வரைக்கும் தான் கதாநாயகனுடைய பொறுப்பு. நானே படத்தை பார்த்து மயங்கி போயிட்டேன்னு இப்போ நடித்தவர் சொல்லுவார. நானே ரொம்ப ரெஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டேன். நீங்கள்லாம் பாருங்கோ, நான் நல்லபடியாக சரித்திரம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எனக்கே பரம மங்களத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சுவாமி சொன்னதுமே ஆன் விட்டார் ரிஷி. அப்படி அமைஞ்சிருக்கான் வால்மீகி எழுதின ஸ்லோகங்கள். ஸ்லோகானாஞ்ச விசேஷதாக குழந்தைகள் தானம் பண்ணுறதும் அதுக்கு படிக்குமே, அது ஒரு படி மேலே கூட இருக்குது. அதோட ராமாயணம் எப்படி இருக்குது? ஒரு சர்க்கத்துக்காக ஒரு சர்க்கம், ஒரு சர்க்கத்துக்காக ஒரு சர்க்கம், அடுத்தடுத்த சர்க்கங்கள் அப்படி ரசத்தை கூட்டிகிட்டே போகிறது. அடுத்த சர்க்கத்தில் என்ன சொல்ல போகிறார் வால்மீகி, அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது, ராமகதையில் என்ன விசேஷம்னு அலுப்பே தட்டுறதில்லை. எத்தனை சர்க்கம் படித்தாலும், அதனால தான் எத்தனை தடவை படித்தாலும் ராமாயணம் புதுசாகவே இருக்குது. சில புஸ்தகங்கள்லாம் ஒரு தடவை படிச்சுட்டோம்னா அதை என்ன படித்தாச்சே அப்படின்னு எட்டி வச்சுடுவோம். பரணையில் கூட தூக்கி வச்சுடுவோம். பழைய புஸ்தத்து கூட போட்டுவிடுவோம். ஆனால் ராமாயணம் தலைமுறை தலைமுறையாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். சுவாரஸ்யம் இல்லாத ஒரு விஷயத்தை எத்தனை தடவை செய்ய முடியும்? எத்தனை தலைமுறைக்கு செய்ய முடியும்? புண்ணியம்னா கூட அதில் ஒரு ரசம், ஒரு ஒரு அனுபவம் இருந்தால் தானே இந்த காரியத்தை செய்ய முடியும். தலைமுறைக்கு வரும். எத்தனை தலைமுறையாக ராமாயணத்தை புஸ்தகத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு எத்தனை குடும்பங்களில் ராமனும் ராமாயணம் தான் குடும்பத்தை நடத்துகிறாள்னு நம்பிண்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காள்? அது மாதிரி அமைச்சிருக்கார் வால்மீகி. எத்தனையோ ராமாயணம் இருந்த பொழுதிலும் கூட, ராமகதை உயர்ந்தது தான் பொழுதிலும் கூட யாரும் ரகுவம்சத்தை வச்சு பாராயணம் பண்ணிட்டு இருக்காளா எனக்கு தெரியல. ஏதோ சமஸ்கிருதம் படிக்கிற காலத்தில் ஒரு சர்க்கம் ரெண்டு சர்க்கம் வேணா படிப்பாளே ஒழிய ராமேஸ்ரீர் நஸ்யதாமிதி அப்படின்னு வேணா படிப்பாளே தவிர ஹனுமான் சாகரம் தீர்ணஹா சம்சார இவனர் மமஹா அப்படின்னு வேணா ஏதோ சமஸ்கிருத ஞானத்துக்காக காவியம் படிப்பாளே ஒழிய இப்படி கண்ணீர் விட்டுண்டு தபஸ்வாத்தியாயம் நிறதம்னு படிக்கிறது இந்த வால்மீகி ராமாயணம் தானே. அவர் எழுதின புஸ்தகம் போல ராமாயணமே எத்தனையோ பேர் எழுதியிருந்தா கூட அவர் எழுதினது போல ஆகாது. ஏன்னா இது காரணம் என்னன்னால் காயத்ரியோட பலம் ராமநாம நிஷ்டை. கோட்டிக்கணக்காக ராமநாமத்தை ஜபிச்சு காயத்ரியை ஜபிச்சு அக்னிஹோத்திரியாக இருந்து அவர் தமசா தீரத்தில் ஆசிரமம் அமைச்சுட்டு எழுதின புண்ணியம்
எல்லாருக்கும் மனசை லைக்க பண்ணுறது. இன்றைக்கும் ஜீவகலையோடு பிரகாசிக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். அதில் நேற்றைய தினம் விஸ்வாமித்திரர் வந்து யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக தசரதரை பார்க்க வந்திருக்கா. எதற்கு வந்திருக்கேன்னு இன்னும் விஸ்வாமித்திரர் சொல்லலை. ஆனால் அதற்குள்ளே ராஜா கஞ்சதே பரம் காமம் கமோ கரோமி கிமுகர்ஷிதான் பாத்திரபூதோசி மே பிரம்மன்மே திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகான். உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நான் உங்களுக்கு என்ன பெருசாக நினைக்கிறீங்களோ மனசில் அதை கேளுங்கோன்னாராம். இப்போ பெரியவாள்லாம் சொல்லுவாள், யாச்சகனை பார்த்து உனக்கு என்ன பெருசாக கேட்குறியோ அதை கேளுன்னு கேட்டவா புராண காலத்தில் ரெண்டு பேர் தான்னா, மூணாவது பேர் கிடையாது. யாச்சகத்துக்கு வந்திருக்கான்னாலே பயந்து போயிடுவான், உள்ளே இருந்துட்டே இல்லைன்னு சொல்லுவோம்மா. விஷயம் தெரியாத முத்த பையனாக இருந்தால் அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்கிறார் அப்படின்பா. வாசலில் வந்து வந்தவன்ட்டே இல்லை இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறவா தான் அதிகம் உண்டு. அதுவும் சில அம்மாவுக்கு வாசலில் கேட்டை தொட்டுவிட்டா இங்கே பரபரந்து போயிடுவாள் சமயக்கட்டில், விரட்டு விரட்டு விரட்டும்பா. அவள் ஒன்றும் உள்ளே வந்து விடலை, கூடத்துக்கு வந்து விடலை. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாசலில் வந்து நிற்கிறதையே இவாளுக்கு சமாதானம் இல்லாத இருக்கும். சில பேருக்கு இருந்தால் கொடுக்கறது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அடுத்தத்துக்கு போயிட போகிறாள். கேட்க வந்தாலே ஒரு படபடப்பாயிடும் சில பேருக்கு. அப்படியெல்லாம் யாச்சகால கண்டு நடுங்கிற காலத்தில் நீங்கள் எதை பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை கேளுங்கன்னு சொல்லுவாள். நேரையே பார்த்து விட்டால் கேட்கவே கேட்டார்னா கூட ஒரு 10 பேர்த்தையாக கேட்டு வாங்கோ, என்னையே எல்லாத்துக்கும் வச்சுக்காதீங்கோ. நான் ரொம்ப பெரிய குடும்பின்னு ஊர்கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பானே ஒழிய கொடுக்க எத்தனை பண்ண மாட்டான். எனக்கு அந்த பேங்க்கில் கடன் இருக்குது, இந்த இடத்துல லோன் இருக்குது, அப்படியா அப்படியான்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு, யாச்சகன்ட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பான் சிலவன். ஏன்னா 10 ரூபா கொடுக்க போகிறான், அவன் 100 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல இவன் 10 ரூபா தான் கொடுக்க போகிறான். அதுக்காக ஒரு 1 மணி நேரம் கதையை சொல்லிட்டு இருப்பான் ராமாயணம் மாதிரி. யாச்சகன்ட்டு அப்படி யாராவது நீ இதுக்கு மேலே இல்லைன்னு பெருசாக கேட்கணும் நீ அப்படின்னு யாராவது சொல்லுவாள. ரெண்டே பேர் தானாம் புராணத்தில், கதையாக கேட்கக்கூடாது. இது மாதிரிலாம் சொன்னவாள் உண்டாங்கிறத யோசிச்சுட்டு இந்த கதையை பார்க்கணும். 2 பேர் கேட்டாலும் அதில் தசரதர் ஒத்தர், கஞ்சதே பரமம் காமம்னார் விஸ்வாமித்திரரை பார்த்து. இன்னொருத்தர் யார் கேட்டான்னால் வாமனமூர்த்தியை பார்த்து மகாபலி கேட்டாராம், எத் எத் வட்டோ வாஞ்சசி தத் பிரதீச்சமே துவாமர்த்தினம் விப்ரசுதானுதர்க்கையே தாம் காஞ்சனம் குணவத்தாம் அமிருஷ்டம் ததான் பேயம் உதவா விப்ரகன்ய கிராமான் சமர்த்தம் ஸ்துரகங்கஜான்வான் ரதம் ததாருஹத்தம சம்பிரதீச்சா. அவர் ஒருபடி மேலே போய் சொன்னார், இவராது என்ன பண்ணுமோ கேளுங்கோ பெருசாக கேளுங்கோண்டா. அவர் சொன்னார், நான் என்ன கொடுக்கறது நீங்கள் என்ன வாங்கிக்கிறது, எங்கள் ஆத்துக்குள்ளே இருந்துன்னு நீங்களே எடுத்துன்னு போங்கோன்னாரா. சம்பிரதீச்சான்னா அருகத்தமா, உங்களுக்கு இல்லாதது வேத பிராமணாளுக்கு இல்லாதது எங்கள் ஆத்துல ஒன்றுமே இல்லை, நான் என்ன கொடுக்கறது நீங்கள் என்ன வாங்கிறது, தாத்தா பிரதிகிரகிதா இது என்னத்துக்கு, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கோ எங்கள் ஆத்துலேருந்து அப்படின்னா. இப்படி யாராவது சொல்லுவாளா, எது எது வட்டோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே என்னென்ன ஆசைப்படுறேனோ எல்லாத்தையும் கேளுங்கோ தரேன்னா. மகாபலி வாமனமூர்த்தியை பார்த்து கொண்டாடினாள் சுவாமி அங்கேயே, உன்ன போல யார் உண்டு மகாபலே அப்படின்னு நிசம்ய பகவான் பிரீதா அப்படின்னாள் சுக்காச்சாரியா. பகவான் சந்தோஷப்பட்டானா மகாபலி பேசின பேச்சை கேட்டு. பிரதிநந்தேதம் அப்ரவீத் வச்சஸ்தவீத ஜன தேவசூன்றுதம் குலோச்சிதம் தர்மயுதம் யசஸ்கரம்னு மேலே மகாபலியை பார்த்து சுவாமி கொண்டாடுறா. அதுபோல் இங்கே தசரதரும் இது ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவ தாவினி. அதனாலதான் கொடுக்கறதுல மகாபலி அப்படின்பா. தாத்தால மகாபலி யாச்சகத்துக்கு வந்த வாழ்க்கை எதை வேணாலும் கொடுக்குறவாள் கூட இன்னைக்கு இருக்கட்டும். மகாபலி ஒருபடி மேலே போய் என்ன பண்ணான்னால் தன்னையும் கொடுத்துட்டானா 3வது அடியா. இருந்ததெல்லாம் கொடுத்தான் 2 அடியில், 3வதா இவனையும் கொடுத்துட்டானா 3வது அடியா தானத்தில், தான வஸ்துவில் இவனையும் சேர்த்து விட்டான். தன்னையும் 3 அடி தானத்தில் சேர்த்துட்டு தன்னையே அர்ப்பணிச்சு விட்டான். சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூத் அப்படின்னா கவிகள். இங்கே தசரதரும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோன்னு கேட்க இது மாதிரி என்ன எதனால தோணினதுங்கிறத விஸ்வாமித்திரர் சொல்றார். தச்ருத்வா ராஜசிம்ஹஸ்யே வாக்கியம் அத்புத விஸ்தரம். வால்மீகி சொன்னார், அது ராஜசிம்ஹம் இல்லையா, சூரியவம்சத்தில் வந்த சிங்கக்குட்டி இல்லையா தசரதர், அப்படித்தானே பேசுவார். அத்தமாக பேசினார், மைற்கூச்சலிடுறா போல பேசினார் அங்கே இருந்தவாளுக்கு. ஹிருஷ்டரோ மா மகா தேஜாக விஸ்வாமித்ரோபியபாஷதா. உடனே விஸ்வாமித்திரர் சொல்ல ஆரம்பித்தார்,
சதிருஷம் ராஜசார்தூலாம் தவை தத் புவி. தசரதா, உன்ன போல ஒரு ராஜா 56 தேசத்துல யாரு பார்க்கால்? உன்ன போல ஒரு ராஜா இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. நீ இப்படி பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சூரிய வம்சத்துல வந்த பெருமடா. ஹரிச்சந்திரனும் ரந்திதேவனும் ரகுவும் அந்த குடும்பத்துல, அம்பரீஷனும் அந்த குடும்பத்துல வந்ததுனாலே. சதிருஷம் ராஜசார்தூலாம், சூரிய வம்சத்துல வந்த புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ராஜசார்தூலாம் தவை தத் புவி நான்யதாம், உன்னை போல இன்னொருத்தர் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? சூரிய வம்சத்துல வந்த பெருமை. மகாவம்ச பிரசூதஸ்யே, ரெண்டாவது ஒரு பெருமை இருக்கு, அதை நான் சொல்லித்தான் ஆகணும்னார் விஸ்வாமித்திரர். என்னென்னால் வசிஷ்டர் உனக்கு நல்ல வழி காமிச்சுட்டு இருக்கார், அதனால உனக்கு இப்படி பேச தோன்ற. வசிஷ்டவியபதேசினாம், வசிஷ்டரை கொண்டாடுறார் இங்க. அதுபோல அங்க மகாபலியிட்டையும் சுவாமி சொல்றார், எஸ்ய பிரமாணம் பிருகவசாம்பராயேன்னார். சுக்கராச்சாரிய உனக்கு குருவா அமைஞ்சாரவனோ மகாபலே, அதனால உனக்கு இப்படி பேசணும்னு தோணினதுன்னா. இது யாச்சகத்துக்கு வந்தவாள் அண்டை கட்டிக்கிறதுன்னு சொல்லுவா. எங்கேயுமே கொடுக்காதே கொடுக்காதேன்னு சொல்ல உத்தரப்பா. அவள் ரெண்டு வார்த்தை ஸ்துதி பண்ணி வைக்கிறது, ஏன்னா கொடுக்காதேன்னு சொல்லாம இருக்கட்டும் அவன் அப்படின்னு. அதுபோல சுக்கராச்சாரி சத்த நேரம் கழிச்சு அவர் கொடுக்காதேன்னு தான் சொல்ல போறா. அங்க அந்த இடத்துல அப்படி சொன்னார். இங்கேயும் வசிஷ்டரை கொண்டாடினதுக்கு காரணம், இவருக்கும் வசிஷ்டருக்கும் எவ்வளவு பொறுத்தவனும் முன்னாடி கதை பின்னாடி கதையில தெரியும் நமக்கு. வசிஷ்டருக்கு இவருக்கு எவ்வளவு சண்டை நடந்ததுன்னு பாலகாண்டத்திலேயே 10 சர்க்கத்துக்கு மேல இருக்கு இவருடைய கதை. ஆனா கூட கொடுக்காம இருந்துடக்கூடாது தசரதருக்கு, அது மாதிரி ஒரு மனசை ஏற்படுத்திவிடக்கூடாதுன்னு வசிஷ்டரையும் கொண்டாடினார். உண்மையையும் சொல்லித்தான் ஆக்கணும். எனக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிறதுக்காக அவள்கிட்ட உள்ள நல்லதை சொல்லாம இருக்க கூடாது. யாராவது சொன்னா கூட அதெல்லாம் இல்லைன்னு சொல்றது அது ஆர்ஜவத்துக்கு கெடுதல், உண்மைக்கு புறம்பா இருக்கக்கூடாது. பகவான் பார்த்துட்டே இருக்கா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கா. நம்ம ஏதோ 4 செவத்துக்குள்ளே இருக்கோம், நமக்கு தான் தெரியும் 2 பேர் 4 பேர் பேசிட்டான்னு நினைக்கிறோம். பகவான் இல்லாத இடம் எங்கே இருக்க? சுவாமி பார்த்துட்டே இருக்கால் நீ இதெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் கோவிலில் போய் நின்றுட்டு யோகியன் மாதிரி கையை கூப்பி நின்னா பெருமாள் சந்தோஷப்பட்டுருவாரா? எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கு சம்மந்தமாக இருக்கான். தூங்கினாலும் விழிச்சுட்டு இருந்தாலும் நினைவு தப்பி இருந்தாலும் பெருமாளுக்கு சம்மந்தமாக இருந்தாதான், பெருமாளுக்கு சம்மந்தமாக இருந்தாதான் கோவிலில் போய் நீ நின்னாலும் உற்சவத்தில் பெருமாள் வரத்தே நின்னாலும் அவர் உகந்து இருப்பார். நீ ஏதோ போய் பார்த்தா தான் பெருமாள் நினைச்சிட்டு இருக்க, ஆனால் அவர் உன்னை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டம் யபதேசினஹ யத்துமே ஹிருத்கதம் வாக்கியம் தஸ்ய காரியஸ்ய நிஷ்சிதம். நீ சொன்ன சொல்லு, என் ஹிருதயத்தை தொட்டுடுத்து. நான் வந்த காரியம் ஆயுழுத்துன்னே நினைக்கிறேன். இந்த சரதா குருஷ்வ ராஜசார்தூல நீ கட்டாயம் செஞ்சுடுவேன்னு நான் நம்பிக்கிறேன். ஏன்னால் நீங்கள்லாம் சத்தியத்துக்காக உயிரையும் கொடுக்கறவா, சத்தியத்தை காப்பாத்துறதுல சொன்ன சொல்லுல நிற்கிறதுல ரொம்ப தீரா. பவ சத்திய பிரதிஸ்ரவாஹான், நான் வந்த விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு யஜ்யம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அகம் நியமமா திஷ்டேன் சித்தியர்த்தம் புருஷ ரிஷபா. யஜ்யம்னு சொன்னதுமே தசரதருக்கு குதூகலமா, ஏன்னா அவரும் அதைதான் நினைச்சா. ஏதோ ஒரு நெய் வஸ்திரம்னு ஏதோ கேட்க போறார், அன்னதானத்துக்கு கொடுன்னு எல்லாமே கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டு தான் எந்த பெருசா நினைக்கிறாளோ கேளுங்கன்னார் விஸ்வாமித்திரன். அதை சொன்னதுமே அகம் நியம மாத்திஷ்டேன்னு சந்தோஷம். ஆனா மேல ஒருபடி சொன்னார், இந்த யஜ்யத்துக்குள்ள சம்பாரங்கள்லாம் நான் சேர்த்துட்டேன், ஆனா நான் பல தடவை இது மாதிரி சேர்த்து வச்சுட்டு யஜ்யம் ஆரம்பிக்கிற காலங்கள்லாம் சில பேர் வந்து அந்த யஜ்யத்துக்கு விக்னம் பண்றா. தஸ்ய விக்னகரௌ த்வௌது, திரேதாயுகத்திலேந்து இருக்காலாம் யாகத்துக்கு இடைஞ்ச பண்றவா. என்ன போல அதுவும் யாகம் பண்றவாளுக்கு தான் தெரியும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், எல்லாருக்கும் தெரியாது. பாக்கி பேர்லாம் கதை கேட்கற மாதிரி கேட்டு இருப்பேன். என்ன போல யஜ்யம் பண்றவாளை கேட்டா தெரியும் அதுக்கு எவ்வளவு விக்னங்கள் வரும்னு. பண்ணாதவால நீயே பண்ணலன்னு கேட்பாளனும், அதுக்காக பண்றவாளையும் பண்ணாத நம்மள போல கேட்டகிரியில வச்சுக்கணும்னு நினைப்பா. அவன் பண்ணி நான் பண்ணலன்னா என்ன கேட்டாலும் என்ன பண்றது, அதுக்காக அவனும் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணுவா. தஸ்ய விக்னகர உத்து, இன்னும் ஸ்ரேயஸ் அடைஞ்சுட போறானேன்னு ஒரு கவலை வேற. நம்மளால ஒன்றும் உபகாரம் இல்லை அவனுக்கு, அவனே ஏதோ பிரயாசப்பட்டு பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்ரேயஸ் அவன் பட்டாப்பட்டுமே நினைக்க மாட்டான், அது என்னமா அடையலாம் அப்படின்னு ஒரு காரணம் இல்லாத ஒரு ஈர்ஷ அசூய. அது யஜ்யத்துக்கு யஜ்யம்னு சொன்னா அப்படி ஒரு வேகம் வருமான்னு தடுக்கிற வாளுக்கு.
யஜ்ஞசத்ரு ததைவ ஜாங்கிற சுந்தரகாண்டத்தில் கூட பிரம்மசத்ருஹு யஜ்ஞசத்ருஹுங்கிற அவன் வீட்டுக்கெல்லாம் தீ வச்சாராம், ஆஞ்சநேய சுவாமி தீ வைக்கிற படலம் வாழில் தீ வச்சதுமே இன்னார் வீட்டில் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அந்த யஜ்ஞசத்ரு ததைவ ஜான் அந்த ஸ்லோகம் படிக்கிறதே எனக்கு பரமானந்தமாக இருக்கும். நான் யஜ்ஞத்துக்கு இடைஞ்சு பண்ணுறவன் வீட்டில் கொண்டு தீய வச்சார் ஆஞ்ச அப்பாடா ஆஞ்சநேயர் வச்சார் ஐயா அப்படின்னு ஒரு சந்தோஷம். காரணமில்லாத உபதிரவம் பண்ணுறது தஸ்ய விக்னகர உத்வோது ராட்சசவு காமர் யார் பண்ண முடியும்னு நினச்சி பார்க்க முடியுமா? யாரோ ஒருத்தர் பண்ணுறாலே பகவானுக்காக பிரீத்தியாக ஆகட்டும்னு நம்ம பிரார்த்திக்கணும். பண்ணுற யஜ்யம் ரங்கநாதனுக்கு பிரீத்தியாக ஆகட்டும், பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம்னு விஷ்ணுவுக்கு பலம் உண்டாகட்டும்னு தான் யஜ்யங்கள்லாம். அஞ்சு கர்மா யஜ்யம் விஷ்ணுவுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்குங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். ததோ வேதம் யஜ்யம் உள்ள தட்சிணைக யஜ்யா சதட்சிணாக தஸ்யஜ பிரம்மே கோ விப்ராக தபோ யஜ்யா சதட்சிணாக அப்படின்னு தசமஸ்கந்தம் போய் சொல்கிறது. அஞ்சு விஷ்ணுவுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்குமாம் வேத பாராயணம் யஜ்யங்கள் இதெல்லாம். அதுக்கு முடிஞ்சால் பிரார்த்திக்கணும், போ முடிஞ்சால் போய் நமஸ்காரம் பண்ணணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். இது பகவானுக்கும் அபராதமாக ஆயிடுறது. தஸ்ய விக்னகர உத்வோது ராட்சசௌகாமரூபினோ. ஆனால் அந்த காலத்தில் ராட்சசால்னு ஒரு சமூகம் தனியாக இருந்தா இந்த மாதிரி இடைஞ்ச பண்ணுறவாள்னு. ராட்சசௌகாமரூபினோ அவள் இஷ்டம் போல வருவாள். ராட்சசாலாக வந்தால் நம்ம ஜாக்கிரதை பண்ணின்னு விடலாம். இஷ்டம் போல ரூபம் எடுத்துட்டு வந்து இடைஞ்ச பண்ணுறாள். அதில் ரெண்டு பேர் ரொம்ப தேட்டையாக இந்த காலத்தில் அதுக்கு அவள் ரொம்ப ஸ்பெஷலை சில படிப்புக்கெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்கிற அலுவணம் சில படிப்பெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காங்கிற அலுவணம். அதுபோல் ரெண்டு பேர் இருக்காலாம் ராமாயண காலத்தில். மாரீச்ச சுபாஹுஷ்டே வீரியவந்தவு சுசிக்ஷிதவு. வால்மீகி சொல்லாததே ஒரு வார்த்தை நான் அதிகப்படியாக சொல்ல மாட்டேன் கதையில். வீரியவந்தவு சுசிக்ஷிதவு அப்படின்னா நல்ல சிக்ஷையை படுத்தி வச்சிருக்காலாம். அதுக்கு ப்ராக்டிஸு அதுக்கு வந்து ப்ராக்டிக்கல்லாம் பண்ணி வச்சுருக்காலாம். என்ன பண்ணால் இந்த யஜ்யம் நிற்கும் விக்னம் பண்ணலாம்னு வீரியவந்தவு சுசிக்ஷிதவு. அதுவும் நான் முடிக்கிற காலத்தில் வந்து இடைஞ்சு பண்ணுறேன். நான் ஆரம்பிக்கிறதையே ஏதாவது விக்னம் பண்ணால் கூட அவ்வளவு சமமாக இருக்காது. தேரை இழுத்து கொண்டு நிலையில் கொண்டு நிறுத்துகிற காலத்தில் இடைஞ்சு பண்ணாலண்ணா சண்டை வந்துதானா? இழுக்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே சண்டை வந்துருத்துன்னா இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பா, சிவனோ பெருமாளோ தேரில் வராருன்னு வச்சுப்போம். ஊரெல்லாம் சுற்றி விட்டு வீதியில் பாதியில் சண்டை வந்துருத்துன்னா யார் கொண்டு தேரை கொண்டு நிலையில் கொண்டு நிறுத்துறது? அது மாதிரி யஜ்யத்தில் சுத்தியாகசுன்னு ஒரு இடம் நிலைக்கு வரா போல யஜ்ய தேர் அந்த சமயத்தில் வந்து இடைஞ்ச பண்ணுறாலாம். பண்ண பிரயாசம் முழுக்க கெட்டு போய்ட்றதான். கிருதஸ்ரமோ நிருத்சாகான் தஸ்மாத் தேசாத பக்ரமே நச்சமே குரோதமுத்ஸ்ருஷ்டும். உடனே தசரதர் கேட்டார், நினைச்சா விஸ்வாமித்திரர் தான் மகா கோபிஷ்டராச்சே, நிமிஷமா கல்லா போ மண்ணா போன்னு சபிச்சுடுவாரே, இந்த இதுக்கு நம்மளை எண்ணத்துக்கு வந்து உபகாரம் கேட்கணும், சக்தி இல்லாதவா சாதுக்கள் தான், அப்பா நீ வாப்பா அப்படின்னு கூப்பிடணும், யாரா பலிஷ்டாலே இவரே தான் ஜோரா சபிக்கிறவராச்சே அப்படின்னு நினைச்சார். உடனே அதுக்கும் பதில் சொல்றார் விஸ்வாமித்திரர், நானே சபிப்பேன், பூ கல்லா போ மண்ணா போன்னு நிமிஷமா சபிச்சு விடுவேன், ஆனா யஜ்யம்னு நான் ஆரம்பிச்சப்புறம் பகவானை நினைச்சுண்டு சங்கல்பம் பண்ணிண்டு தீட்சைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கோபம் வரமாட்டேங்கிறது ராதசரதா. யாரும் கெட்டு போயிடணும்னு நினைக்கிறவன் பெரிய யஜ்யங்கள் பண்ண முடியுமா? பெரிய யஜ்யம் பண்ணுறவன் அவன் மனசு எப்படி இருக்கும்? இருந்தால் தானே பகவான் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். விளையாட்டாக நினைக்கிறாள் எல்லாத்தையும். பெரிய யஜ்யங்கள் சித்திக்கிறதானால் பகவான் ஸ்பெஷல் லிஸ்டில் வச்சுருக்காள், அவளை ஃபைலில் வச்சுருக்கார் பகவான். அதனால இந்த பாக்கியத்தை கொடுக்குறார். நச்சமே குரோதமுத்ஸ்ருஷ்டும் புத்திர் பவதி பார்த்திவான். எனக்கு கோபமே வரமாட்டேங்கிறது தசரதா. அவ வந்து இடைஞ்சு பண்ணாலும் நான் மௌனமாக இருக்கேன், ஈஸ்வரான்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனாலும் யஜ்யம் நின்று நின்று போகிறது, அந்த யஜ்யத்தை எனக்கு விக்னமில்லாத நடத்தி கொடுக்கறதுக்கு. ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலான் தவை தத் புத்திரம் ராஜசார்தூலாம் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாது மர்ஹசி. உன்னுடைய பிள்ளையானை
சத்தியமான பராக்கிரமம் உடைய அந்த ராமச்சந்திரனே, காகபக்ஷ தரணே, சூரம் மகாசூரனே, ஜேஷ்டம் உன்னுடைய மூத்த புள்ளையே எனக்கு கொடுக்கணும். மேதாத்து மருகசி எங்கிட்ட கொடு, ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டேன், யஜ்யங்கள்லாம் நல்லபடியானதும் திருப்பி உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சுடுறேன், ஜாகிரதையா. ஏதோ என் யஜ்யத்துக்காக உண்டி நான் கேட்கறேன்னு நினைக்காதே. ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா, பலவிதமான ஸ்ரேயஸையும் உன் பிள்ளைகளுக்கு நான் பண்ணுவேன். உன் பிள்ளைக்கு த்ரயாணாம் அபி லோகானாம் ஏன கியாதிம் கமிஷ்யதி, மூணு லோகத்திலையும் அவனுக்கு ஒரு பெருமையை தேடி தருவேன். உன் பிள்ளையை எனக்கு அனுப்புன்னார். உடனே மூஞ்சி அப்படியே பிராணனே வெளியில் வரும்போல ஆயிடுதான் தசரதருக்கு. உடலை விட்டு உயிர் வெளியில் வந்தால் எப்படியோ அதுபோல நிலைக்கு ஆனாராம். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ குழந்தையாச்சே அவன் நீ கவலைப்படாதே, ராமன் வந்து சத்தியமான பராக்கிரமம் உடையவன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏச்சே மே தபசிஸ்திதாஹ. அகம் வேத்மி மகாத்மானம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் 108 அர்த்தம் சொல்லுவாளாம் பருத்தியூர் சாட்சியில் அப்படின்னு ஒரு ராமாயணம் சொல்லிட்டு இருந்தா. ஒரு மகான் எங்கள் தாத்தாவுக்கும் முன்னாடி இருந்தவள், புத்தர்னாவாள் அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் ஒரு மகாபுருஷர் இருந்தார். அந்த பெரியவாளுக்கு சிஷ்யராக இவர் வந்து சேர்ந்தார். எப்போ வந்தாருங்கிற கதையும் நான் அப்புறம் சொல்கிறேன். அவர் சகல சாஸ்திரமும் படித்தார் எங்கள் பெரியவாள்கிட்ட, வேதாந்த பரியந்தம் படித்தார் முத்தண்ணாவாள்கிட்ட. மைசூர் சமஸ்தானத்திலையோ திருவனந்தபுரத்துலேயோ வேதாந்தத்துக்கு ராஜசபையை அலங்கரிக்க நீங்கள் வரணும், பாடம் சொல்லணும், மாதம் மாதம் உங்களுக்கு ராஜ மானியங்கள்லாம் கொடுக்குறோம், சன்மானங்கள்லாம் பண்ணுறோம்னு கூப்பிட்டாலாம் லெட்டர் வந்தது. உடனே எங்கள் எதாக இருந்தாலும் குருகிட்ட கேட்டு செய்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அந்த ரீதியில் செங்காலிபுரம் வந்து அக்னிஹோத்திர சாலையில் பெரியவா அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி லெட்டர் வந்திருக்கு, பகுமானம் பண்ணுறால் உங்கள் வேதாந்தம் நீங்கள் உங்களால் எனக்கு இந்த ஒரு பகுமானம் கிடைக்க போகிறது, நீங்கள் சொல்லி கொடுத்தேல அக்ஷராபியாசத்துலேருந்து நான் போகட்டமான்னு கேட்டாராம் பருத்தியூர் சாட்சி. உடனே ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடின்னு இருந்துட்டு முத்தர்ணாவால் போகாதேன்னாராம். எங்கிட்ட படித்த வேதாந்தம் வந்து வயிற்று பொழுப்புக்காகவா? கீதா பாஷ்யத்திலேருந்து அத்தனையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், வயிற்று பொழுப்புக்காக நீ அதை போய் விற்க போறியா காசுக்காகன்னா. உடனே அவர் அழுதுண்டே சொன்னாலாம் திருப்பி நமஸ்காரம் பண்ணி, எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்குது முத்தண்ணா, உங்களுக்கே தெரியும், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் எங்கள் பெரியவாள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டார். உங்கள் பாடசாலையில் நான் அத்தியனம் பண்ணினேன், இந்த உத்தியோகத்தை நான் ஏற்றேனானா எங்கள் குடும்ப தாரித்ரியம் போயிடும், ராஜ சன்மானத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருப்போம், உங்கள் அனுகிரகம் தான் வேணும், நீங்கள் எதானுக்கு ஒரு நல்ல விஷயமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே அக்னிஹோத்திரம் முடிச்சுட்டு அக்னிஹோத்திர சாலையிலே பரணையில் இருந்து தான் இன்றைக்கி செங்காலிபுரத்தில் அவரோட அக்னிஹோத்திர சாலை இருக்குது. பாராயணத்துக்கு வச்சுருந்தேன் இந்த ராமாயண புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து பருத்தியூர் சாட்சிகிட்டே, நீ ராமாயணம் சொல்லு, எல்லா பாக்கியத்தையும் ராமன் கொடுப்பார் அப்படின்னா. அந்த காலத்தில் அனந்தராம தீட்சிதர் வரத்துக்கு முந்தின காலம், இன்றைக்கி உபன்யாச காலுக்கெல்லாம் பெருமைன்னா அது எங்கள் தாத்தா ஏற்படுத்தின பெருமை. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப பரிசிரமப்படுவாளாம் உபன்யாசம் பண்ணுறவா, இங்கேயாவது ஸ்நான கட்டத்தில் போய் உட்காந்து புஸ்தகத்தை வச்சுன்னு படிப்பாளாம், ஸ்நானத்துக்கு வந்தவா பார்த்து ஏதாவது 5 பைசா 10 பைசா போட்டுட்டு போவாளாம், இவா பாட்டுக்கு புஸ்தகம் வச்சுன்னு பாராயணம் பண்ணிட்டு இருப்பாள். துலா மாதங்களில் துலா காவேரி புராணம்னு கரையில் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பால். பெருசாக பட மடங்களும் கிடையாது, உபன்யாசம் பண்ணுறவாளும் ரொம்ப கிடையாது, ஏன்னா அதுக்கு ஒரு ஜீவனத்துக்கு வழி கிடையாது. அது அதை ராஜபாட்டையாக ஆக்கி உபன்யாச சக்கரவர்த்தியாகி பிரகாசித்து எல்லாருக்கும் ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் சன்மார்க்கத்தை எங்கள் செங்காலிபுரம் பெரியவாள் மாயவர சாட்சி. இது மாதிரி மகான்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவர் இந்த பருத்தியூர் சாட்சி. உடனே அழுதுண்டே கேட்டாராம், துலா காவேரி புராணம் சொல்ல சொல்கிறீங்களா முத்தண்ணா, என்ன ராமாயணத்தை கொடுத்தது? அசடே, நான் அப்படி சொல்ல சொல்லுவேனா, உன்னுடைய ராமாயணத்தை யானை மேலே வச்சு பட்டு சாதரா போற்றி உன்னையும் உன் ராமாயணத்தையும் ராஜாக்கள்லாம் கொண்டாடுவார், ராமன் நம்பி வீண் போக மாட்டோண்டா. கீர்த்தையன் புருஷ கஷ்டித்து நாவசீததி ராகவான்னா, ராமனையோ தெய்வத்தையோ கீர்த்தனம் பண்ணுறவன் ஒரு நாளும் கீழே போயிட மாட்டான்டா சொல்லி. அதோட இல்லை, யுத்தகாண்டத்தில் பிரம்மஸ்துதின்னு ஒரு கட்டம் இருக்கு. ராமனை கொண்டாடுறவாள் ஒரு நாளும் வந்து குறைஞ்சு போயிட மாட்டா.
அப்படின்னு எல்லாம் பிரம்மா அங்க சொல்ற. உன்னை ஸ்துதிக்கிறவாள் ஒரு நாளும் வந்து அமோகம் தரிசனம் ராமா நச்சமோகஸ்தவஸ்தவ பாலகாண்டம் சொல்லிகிட்டே இருக்கிறது. யுத்தகாண்டத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, அதுக்கு போக வேண்டியிருக்கு. ஆறு காண்டம் தாண்டி ஒரு நிமிஷம் ஆறுது இந்த ஸ்லோகம் வர்றதுக்கு. அமோகம் தரிசனம் ராமா நச்சமோகஸ்தவஸ்தவ உன்னை உன்னை ஸ்துதி பண்ணி கீழ்படிட மாட்டான் ராமா. அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்தி முந்தஸ்தயேனராஹா அப்படின்னால் பிரம்மா பகவானை பார்த்து உன்னை பக்தி பண்ணுறவாள் ஒரு நாளும் அவள் எல்லாராலையும் பூஜிக்கப்படுறவாளாக தான் இருப்பாள். அதுவும் விசேஷத்தா ராமாயண பாராயணம் பண்ணுறவாள், ராமனை பற்றி பத்து வார்த்தை சொல்கிறவாள் ஒரு நாளும் குறைஞ்சி போயிட மாட்டாள். அமோகம் தரிசனம் ராம நச்சமோகஸ்தவஸ்தவா அப்படின்னா இது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ராமாயணம் சொல்கிறோம் நல்லா இருக்கோண்டா, ராமாயண பாராயணம் பண்ணு, எல்லா பாக்கியத்தையும் ராமன் கொடுப்பாள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வரத்தையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் புஸ்தத்தை வச்சுட்டு கண்ணீர் விட்டு கண்ணை தொடச்சுப்பார். அக்னிஹோத்திர சாலையில் எங்கள் அப்பா நித்திய ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். எங்களையும் அந்த அக்னிஹோத்திர சாலையில் உட்காந்து என்னையும் பண்ண சொல்கிறது, ஏன்னா அனந்தம் அக்னி சந்நிதம்னு இருக்குது. அக்னிஹோத்திர சந்நிதியில் உட்காந்து ஜபங்கள் பாராயணங்கள் பண்ணால் ரொம்ப அனந்தமான பலன்னு சொல்லியிருக்கு. நஜமோகஸ்தவஸ்தவ ராமனை கொண்டாடி ஒரு குடும்பம் வீணாக போனதா இல்லை, சரித்திரம் இல்லைப்பா, ராஜாக்களாக தான் இருந்திருக்கா. ராமனை கொண்டாடுறவாள்னா நூறு பேர் இருநூறு பேருக்கு வாழ்க்கைக்கு வழி செய்கிறவாளாக தான் இருந்திருக்கா. அதை எங்கள் முத்தண்ணாவால் எடுத்து சொல்லி ஒரு ஸ்லோகம் ராமாயணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, குலதெய்வதம் அஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம் இஷ்டதெய்வதம் அஸ்மாகம் இக்ஷ்வாகு குலதெய்வதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தாலாம். நமக்கு தெய்வம் வந்து கோதண்டபாணி தான். குலதெய்வதம் அஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம் நீ படி, ராமாயணம் உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும்னாலாம் பெரியவா வார்த்தையை நம்பி ஆரம்பித்தார். அப்புறம் அதே போலேயே சக்கரவர்த்தியாக கொண்டாடினால வாழை யானை மேலே ஊர்வலம் விட்டு அவருடைய ராமாயணத்தையும் அவரையும் பலதரை. அப்புறம் முத்தண்ணாவாள்கிட்ட வந்து அவள் சந்தோஷத்தை சொல்லிண்டாள். முத்தண்ணாவாள் சித்தியானதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பாராயணத்தும் போதும் தன்னோட நித்திய பாராயணத்தில் பட்டாபிஷேகம் வந்தால் உடனே முத்தண்ணாவாளுக்கு ஒரு குடம்பு பாலபிஷேகம் பண்ணுறதான். சமாதியானதுக்கு அப்புறமும் அவளுக்கு ஒரு ஒரு பட்டாபிஷேகத்துக்கு எனக்கு ஆச்சாரியனை தவிர ராமன் வேற இல்லை, என் குல குரு வேற இல்லைன்னு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது. கடைசியில் அவர் ஒன்று தான் கேட்டார், பிரத்தியூரில் கோவிலும் கட்டியிருக்கார், ராமனுக்கு ஒரு கோவிலும் கட்டி அங்கேயும் ராமனுக்கு ராமனவன் உற்சவங்கள்லாம் நடத்திட்டு இருந்தால் அந்த ராமபக்தர் அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்டார், எனக்கு ஒன்றே ஒன்று தான் சமாதியில் வந்து சொன்னாராம், சொப்னத்தில் ராமனை பார்த்தேன் முத்தன்னா அவங்களோட நேரம் பார்த்தேன், நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற பக்தி ராமன்ட்ட பண்ணுற பக்தி சத்தியம்னா நீங்கள் என்றைக்கு சித்தியானோ ஆனையிலோ அதே அன் தினத்தில் எனக்கும் ராமச்சரணத்தில் போய் சேரணும்னா. அதே போல் தை மாதம் துவாதசியில் ஏகாதசியில் எங்கள் பெரியவா எப்படி சித்தியானாலும், ஏகாதசியில் சித்தியானால் துவாதசியில் சித்தியானால் துவாதசியாம் மாசியோத்விஜகான்னு நந்தனாப்தஸ்ய மகரே துவாதசியாம் மாசியோத்விஜகான்னு. அதே போல் தை மாதம் துவாதசியில் அவளும் வந்து ராமனோட சேர்ந்தா இந்த பிரத்தியூர் சாட்சியிலும் ஆச்சரியமாக ராமாயணம் சொல்லுவாராம். ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் பல நாளைக்கு அர்த்தம் சொல்லுவார். அது இந்த அகம் வேத்மி மகாத்மானம் இப்போ சொல்கிறேனே இந்த ஸ்லோகம், இந்த அகம் வேத்மி மகாத்மானம்ங்கிற ஸ்லோகத்துக்கு மாத்திரம் நூற்றெட்டு விதமாக அர்த்தம் சொல்லுவாராம். இந்த பிரத்தியூர் சாட்சி நூற்றெட்டு விதமாகவும் அர்த்தம் சொல்லிவிட்டு மேடையிலேருந்தே நமஸ்காரம் பண்ணி இது எங்கள் முத்தண்ணா போட்ட பிச்சை அப்படின்பாராம். எங்கள் மகாகுரு கொடுத்தால் இந்த ராமனை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தால் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அவள் தான் அர்த்தம் சொன்னால், அதனால நான் சொல்கிறேன் இது ஏதோ என்பருமே நினச்சிக்காதீங்கோம்பாலாம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ. நீ உன்னுடைய பிள்ளையே ஜீவாத்மான்னு நினைக்கிற தசரதா, என்னோட அமைச்சா காட்டில் போய் அவனுக்கு தலையை வலிச்சுடுமோ காலை வலிச்சுடுமோ நீ கவலைப்படுற, சாதாரண ஜீவாத்மாவாக உன் பிள்ளைய நீ நினைக்காத, அவன் மகாத்மான். அகம் வேத்மி மகாத்மானம் தலைவலி கால்வழியெல்லாம் சாமானிய ஜீவன்களுக்கு தான், மகாத்மாக்களுக்கு உண்டா மகாபுருஷாளுக்கு உண்டா? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் கர்ப்பாசனத்தில் உட்காந்து இருக்கிற நான் அறிவேன், சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற நீ அறிய மாட்டாய் தசரதா, கிரீடம் வச்சுருக்கிற நீ அறிய மாட்டே ஜட போட்டுருக்கிற நான் அறிவேன், செங்கோல் வச்சுருக்கிற நீ ராமனை அறிய மாட்டே ஜபமாலை வச்சுருக்கிற நான் அறிவேன், யோகதண்டன் ஜபமாலை வச்சுருக்கிற நான் அறிவேன்,
பட்டு பீதாம்பரம் கட்டின்னு இருக்கிற நீ எறிய மாட்டே, மர உருவி கட்டின்னு இருக்கிற நான் அறிவேன். பஞ்சபக்ஷ பரமானத்தோடு சாப்பிட்ற நீ ராமனை அறிய மாட்டே, காஞ்ச சரகுகளையும் உதுந்த பழங்களையும் சாப்பிட்ற நான் அறிவேன். அரண்மனையில் சுகபோகம் அனுபவிக்கிற நீ அறிய மாட்டே, காட்டில் பாதாசி பர்ணாசியாய் இருக்கிற ஜீவனம் பண்ணுற நானே அறிவேன் ஸ்ரீராமனே. இப்படி 108 அர்த்தம் சொல்லுவாளாம் பிரதி ஒரு சாட்சி. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன் ஒரு அர்த்தம், சத்தியத்தையே பராக்கிரமமாக உடையவன் ஒரு அர்த்தம். சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாக, நான் அறிவேன்னு இவர் சொல்றாரே. ராமனை பார்த்துருக்காரான்னால் இன்னும் ராமனை பார்த்தது இல்லையா? இனிமேதான் தசரதர் கூப்பிட போறாரு சபைக்கு, ராமன் வரப்போறா. ஆனால் பிறந்ததுலேருந்து 12 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கார் தசரதர். அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறார், உன் பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியுங்கிறார். இது அதிகப்படி இல்லையா? அப்பாவுக்கு தெரியறதுக்கு மேலே பிள்ளைய வந்து ஊரார் அறிஞ்சுடுவாள. அப்படி அறியணுமானா அது சாமானிய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். நீ நினைக்கிறா போல உன் பிள்ளை இல்லை. வசிஷ்டோபி மகா தேஜாக, நான் அறிவேனா மாட்டேனா, இல்லை அவன் மகாத்மாவா இல்லையான்னு வசிஷ்டர் அறிவா. ஏச்சேமே தபசிஸ்திதாக, இங்கே கூடியிருக்கிற மகர்ஷிகள்லாம் அறிவார். ஏச்சேமே தபசிஸ்திதாகனால் ராஜ தர்பாரில் ரிஷிகளுக்கு என்ன வேலை? அதுவும் தபஸில் இருக்கிற ரிஷிகள்ங்கிறா. ஜபம் பண்ணிட்டு இருக்காலாம் ராஜ தர்பாரில் உட்காந்துட்டு. தபசிஸ்திதாகனால் ப்ரெசன்டென்ஸ், இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள் அறிவால்னால் ராஜ தர்பாரில் சேனாபதிகளும் மந்திரிகளும் சேனைகளும் இருப்பால் ராஜ தர்பாரில். ரிஷிகளுக்கு என்ன வேலைன்னால் ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பர்யந்தம் கங்கக்கரையிலையும் யமுனக்கரையிலையும் சரயுக்கரையிலையும் காட்டில் ஜபம் பண்ணிட்டு இருந்தவாள்லாம் ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் அயோத்தி தர்பாரில் வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். ஏன், என்னத்தினால இப்படி பண்ணணும்? சபையில் வந்தால் அங்கே ஒரே கூச்சலாக இருக்குமே, ஜபம் பண்ணுறதுக்கு ஏகாந்தம் முக்கியமாச்சே, இங்கே வந்து ஏன் ஜபம் பண்ணுறான்னால் எத்தனை கூச்சலாக இருந்தாலும் இங்கே ஒரு லாபம் இருக்கான். என்ன லாபம்னால் கண்ணை மூடி அங்கே கங்கைக்கரையில் உட்காந்துட்டு ஹிமாச்சலத்தில் எந்த பிரபுவை தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணுமோ அந்த பிரபுவே சபையில் உட்காந்து ஜபம் பண்ணினோமானா சத்தியகுருக தசரதர் ராமா ராமபத்ரா அப்படின்னு கூப்பிடுவார். உடனே சுவாமி கொடுக்கணும்னு ஓடி வருவார். ஜபம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உடனே படக்கும் கண்ணை திறந்து பார்க்கறது. ஏதோ சத்த நாழி தசரதரோட ராமன் பேசுகிற அந்த சல்லாபங்களை ஆனந்தமாக அனுபவிக்கிறது. அப்புறம் சுவாமி கிளம்பி போயிட்டாலானா திருப்பி கண்ணை மூடின்னு ஜபம் பண்ணுறது. கண்ணை மூடினாலே அங்கே தெரியுமோ தெரியாதோன்னு தியான கோச்சரமாக ஆகிற அந்த தெய்வம் இங்கே நடமாடின்னு இருக்கான் அயோத்தியில். தசரதர் கூட்ட குரலுக்கு ஓடி வந்துன்னு இருக்கான். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹான்னு இருக்கணும். அழகான ஸ்லோகம் இதுக்கு ஒரு பெரியவாள் ரொம்ப அழகாக எனக்கு விவரணம் சொன்னால். இப்போ பழுவூரில் இருந்தாலே சமாதி ஆயிருக்காளே இப்போது அங்கிற சுவாமிகள் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கிறதே எனக்கு இந்த ஸ்லோகம் ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு தெரியுமா? இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னா என்னன்னா, விஸ்வாமித்ராதிகள்லாம் ராமான்னு கூப்பிடுவாளாம், அகஸ்தியர் விஸ்வாமித்திரர் வாழலாம், தசரதர் ராமான்னு கூப்பிட மாட்டாராம், ராமபத்ரா அப்படின்னு கூப்பிடுவாராம், கௌசல்யம்மா ராமச்சந்திரா அப்படின்னு கூப்பிடுவாளாம், அயோத்தியில் இருக்கிற மகர்ஷிகள் சபையில் இருக்கிறவாள்லாம் வேதசே அப்படின்பாலாம், வேதம் தேடுற பொருளே அப்படின்பாலாம், ரகுவம்சத்தை விளங்க பண்ண வந்தவனையும் பாரான் வசிஷ்டர், ரகுநாதா அப்படின்பாரான், சீதை நாதா அப்படின்னு கூப்பிடுவாளாம். சமயத்தில் தல தீபாவளிக்கோ ஆடிக்கோ மிதிலைக்கு போனா ராமன் சீதையோட சீதையோட பிறந்தகத்துக்கு போனவா போனாரானால் அங்கே இருக்கிறவாள்லாம் எப்படி கூப்பிடுவா? இங்கிலாந்து ராணியோட புருஷன்கிறாளே அவருக்கு பேர் இல்லையா? அவருக்கு ஒரு ஸ்தானம் இல்லையா? இப்போ ஒரு 4-5 நாளாக சொல்லிட்டு இருக்கா இங்கிலாந்து ராணியோட புருஷன் அப்படிங்கிறா. ஏன்னா அங்கே ராணிக்கு தான் பிராதானியம் அங்கே. அதுபோல் பிறந்தாதுக்கு போனால் பொண்ணுக்கு தான் முக்கியம். அதனால் அங்கே இருக்கிறவாள்லாம் சீதையோட ஆத்துக்கார் வந்திருக்கார், சீதையோட ஆத்துக்கார் வந்திருக்காருன்னு மிதிலையில் இருக்கிறவாள்லாம் சீதாயா பதையே அப்படின் பாலாம் நமஹா அப்படின்னு ராமான்னு விஸ்வாமித்திர கூப்பிடுவார், ராமபத்ரான்னு தசரதர் கூப்பிடுவார், ராமச்சந்திரான்னு கௌசல்யாதிகள் கூப்பிடுவார், வேதசேன்னு மகர்ஷிகள்லாம் கூப்பிடுவார், ரகுநாதான்னு வசிஷ்டர் கூப்பிடுவார், நாதான்னு சீதை கூப்பிடுவார், சீதாயா பதையேன்னு மிதிலாவாசிகள்லாம் கூப்பிடுவாள். அதனாலதான் இந்த ஸ்லோகம் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பல சுவாரஸ்யங்கள்லாம் சொல்லுவாள் இந்த சுவாமிகள்.
அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்லுவார். ஏன்னா ஆயிரக்கணக்கான பாராயணம் பண்ணியிருக்கார் அவர். எல்லாம் பாராயண பலம். படிக்க 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 ராமன் அதுலேருந்தே அர்த்தத்தை நமக்கு சொல்லி கொடுப்பார். பாகவதமாக இருக்கட்டும், 500 பாராயணம் ராமாயணம்னா, 500 சுந்தரகாண்டம்னா 3000 பாராயணம் பண்ணியிருக்கார் அவர். நாராயணியத்துக்கு கணக்கே இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நாராயணியம் சம்பூர்ணமாக படிச்சுடுவார். அவர் வாழ்நாள் எத்தனை நாள் சொல்லுங்க. வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்சேமே தபசிஸ்திதாஹ. அதனால தசரதர் ராமபத்ரான்னு கூப்பிடுற காலங்கள்லாம் தபஸில் இருக்கிற மகரிஷிகள் ஒரு தடவை தூக்கி போட்டு எழுந்து நோடுவாளாம். ஜபங்கள்லாம் அப்புறம் பண்ணுவோம். ராமன் வரப்போராளிப்போ தசரதர் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு பார்த்து ஆனந்தப்பட்டுன்னு இருக்காளாம். நேத்ராந்தமா இவாள்லாம் எதுக்கு வந்து உட்காந்துருக்கா? நீ ராஜ போஜனம் போடுவேன்னு உட்காந்துருக்காளா? இல்லை பட்டு சாதரா போத்த போறேன்னு வந்து உட்காந்துருக்காளா? தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டாளா? அயோத்தியில ஸ்நானம் பண்ணிவிட்டு சரையூல கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டு கமண்டலூல அங்கே உதிர்ந்த காஞ்ச சரைகளை போட்டுன்னு வந்து விடுவாளாம். அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காளாம். ராஜகரத்தில் கை நினைக்கலையா? ஆனாலும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளாம். ரொம்ப நாளாக இது சந்தேகமாக இருந்து தான் தசரதருக்கு. எதுக்காக அரிஷிகள்லாம் இங்கே சுத்தராள் ராஜசபையில் அப்படின்னு ஒரு மனசில் இருந்து தான் அந்த சந்தேகத்தை உடச்சு விட்டார் விஸ்வாமித்ரர். இங்கே இருக்கிற மகர்ஷிகளெல்லாம் கேளு, ராமன் எப்பேற்பட்டவன் அவர் சொல்லுவார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹேமே தபசிஸ்திதாஹ. இப்படி சொன்னதுமே தச்சுத்வா ராஜசார்தூல விஸ்வாமித்ரஸ்ய பாஷிதம் ஒரு மணி நேரம் மூர்ச்சியாக கிழிவு விழுந்துட்டாராம் தசரதர். பேச்சு மூச்சு இல்லையா, பிரஜை இல்லையா, தயங்கணக்கு சொல்றார் வால்மீகி. ஒரு மணி நேரம் ஆச்சா, முகூர்த்தம் இவ நிசம்யா. 2.5 ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் முகூர்த்தம்னா 2.5 அர்த்தம். ஒரு நாழின்னா 24 நிமிஷம், 2.5 60 நிமிஷம். முகூர்த்தம் இவ நிசம்யா சம்ஞாவானிதம் அப்ரவீது. உடனே நினைவு வந்தது. ஒரு மணி நேரம் மூர்ச்சியாகி எழுந்துக்கிறதே நினைச்சார். நம்ம மூர்ச்சியாகி விழுந்துட்டோம், கண்ணை துறக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சாராம். மூர்ச்சியாகி விழுந்ததும் இதை பார்த்து பதறி போய் விஸ்வாமித்திரர் தானே இப்போ நேரம் சரியில்லை, கேட்க வந்த நேரம், ராஜா சம்பிரமம் ஆயிட்டார், அப்புறம் பார்த்துக்கலாம்னு எழுந்து போயிருப்பாரோன்னு நினைச்சுட்டே கண்ணை திறந்தா எழுத்தாப்புல சிம்மாசனத்தில் தாடியை உருவின்னு உட்காந்துருக்காராம் விஸ்வாமித்திரர். காடியை கோதிண்டு உட்காந்துட்டு இருக்கார். சரி, இவர்கிட்ட எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு காலை பிடிச்சிண்டு மகர்ஷே ஊனசோடசவருஷோமே ராமோ ராஜீவலோச்சன நயுத்த யோக்கியதா மஸ்யே பஷ்யாமி சாரக்ஷசைஹி. பிரம்மண்ணே, 16 வயசுக்கு குறவாச்சே என் பையன். யுத்தகாலம்னா அதுக்கு ஒரு வயசு இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு யுத்தத்துக்கு அழிச்சுன்னு போகணுங்கிறேள். 16 வயசாக வேண்டாமா யுத்தகலத்தை பார்க்கறதுக்கு? 16க்கு குறவாச்சே. உன சோடசவருஷோமே ராமஹம். ராமன்கிற பேரை கவனி, பேரை மனசில் வாங்கிட்டு சண்டையில் ரொம்ப தேட்டையா உடையவர் ராமன்கிறத கேள்விப்பட்டுட்டு நீங்கள் பரசுராமர்னு நினச்சிட்டு அட்ரஸ் மாதிரி எங்காத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரசுராமர் இங்கே இல்லை, இது எங்காத்து குழந்தை ராமர் தான் இங்கே இருக்கார். மே ராமஹாம் என் ராமனுக்கு 16க்கு குறைச்ச. உணசோடசவருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா நயுத்த யோக்கியதா மஸ்யே. சண்டைக்குன்னே ஒருத்தர் பிறந்திருக்கார், கொடாலி எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கார், கையில் வைஷ்ணவமான தனுசு வச்சுட்டு. நீங்கள் வேணால் அவரை போய் விசாரிக்கலாம். சண்டைக்குன்னா ஓடி வருவார், குதிச்சு குதிச்சு வருவார். உணசோடசவருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா நயுத்த யோக்கியதா மஸ்யே பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. ராட்சசாலோட சண்டை போடுற அளவுக்கு என் பிள்ளைக்கு அவ்வளோ இன்னும் பக்குவம் ஆலையே. இன்னும் எத்தனையோ வீராள்லாம் இருக்கால் அவளெல்லாம் விட்டுட்டு ராமனை கேட்குறேளே, நான் வேணா வரட்டுமா? அகமேவ தனுஷ்பாணிஹி கோப்தா சமரமூர்தனி யாவத் பிராணம் தரிஷ்யாமி தாவத் யோத்ஸ்யே நிஷாசரைஹி. உங்களுக்கு எங்கே தானே ரட்சிச்சு கொடுக்கணும், நான் வரேன் கோதன். தனுஷ் எடுத்துட்டு சைன்யத்தையும் வேணாலும் அழிச்சுக்கிறேன், யஜ்யசாலை முழுக்க வந்து சுற்றி சுற்றி வரேன், ராட்சசாலோட சண்டை போடுறேன், என் உயிரை கொடுத்தாலும் உங்கள் யஜ்யத்தை ரட்சிக்கிறேன். யாவத் பிராணம் தரிஷ்யாமி என் உயிர் கூட்டில் இருக்கிறத பரியந்தோ உங்கள் யஜ்யத்தை ரட்சிக்க முயற்சி பண்ணுறேன்னா. சுவாமி சொன்னார், நீ வரவே வேண்டாம், இங்கேயே இருந்துருந்தா. ஏன்னா
60,000 வருஷம் நன்னா வாழ்ந்தவன் யாகசாலையில் வந்து உயிரை விட்டான் நாளைக்கு பேப்பரில் எழுதி விடுவான்டா. விஸ்வாமித்ரர் அழிச்சுன்னு போனார் உயிர் படுத்த. நீ சொல்கிறதையே நல்ல சொல்லா சொல்லலை, அச்சான்யமாக சொல்கிற, உயிரை கொடுப்பேன் யாகசாலையில் வந்துங்கிற, எங்கேயும் வாழ வைக்கிறதுக்காக தான். நீ வந்து யாவத் பிராணாம் தரிஷாமின்னு சொல்கிறேன், வார்த்தை நன்னால நீ வரக்கூடாதுன்னார். உடனே அவர் கொஞ்சம் சுதாரிச்சிருந்து, உங்களுக்கு எங்கே ரக்ஷணம் தானே வேணும், பரதன் வேணுமா, சத்ருக்னன் வேணுமா, லக்ஷ்மணன் வேணுமா, மூணு பிள்ளைகள் இன்னும் இருக்கால் எனக்கு, அது என்ன ராமனை குறிப்பிட்டு நீங்கள் கேட்குறேன், மூணு பேர் இருக்கால் இன்னும் என்கிட்ட சொல்லவே வேண்டாம், நீங்கள் யாரை அழிச்சுன்னு போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே வேண்டாம், அழிச்சு போனப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன், ராமனை ஒண்டி விட்டுடுங்கோ பாக்கி பேரை அழிச்சுக்கோங்கண்ணா. சுவாமித்ரர் சொன்னார், நான் அழிச்சுன்னு போகிறது அப்புறம் இருக்கட்டும், தசரதா ஒரு அப்பாவுக்கு நாலு பிள்ளையும் ஒன்றா நினைக்க வேண்டாமாடா, பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ ஒரு சக்தி நான் மட்டும்னு தாரதமி சொல்லிட்டு இருக்கலாம், அப்பாவுக்கு எல்லா குழந்தைகளும் ஒரு சக்தி இல்லையா, அப்படிதானே நினைக்கணும். நீனடா வந்து ராமனை வேண்டாம் பாக்கி பேர் அழிச்சுன்னு போங்கிறியே, எனக்கு இது புரியலையேன்னார். பேதப்படுத்துற சமதான பேதம்னு காரிய சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணுறா. அப்போ சொன்னாராம், 60,000 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்த எனக்கு அப்பான்னு கூப்பிட்டு இந்த பிதா ஸ்தானத்தை கொடுத்தவன் ராமன் தான். நாலு குழந்தைகள் பிறந்திருந்தாலும் முதல் குழந்தை தான் பிதாங்கிற கௌரவத்தை எனக்கு கொடுத்தான், எல்லாத்துக்கும் மேலே பரலோகத்துக்கு அவன் தான் எனக்கு ஜேஷ்டம் தர்ம பிரதானஞ்சே நராமம் நேத்து மருகசீம். தர்ம தர்மஜன் இல்லையா அவன், சாஸ்திரத்தில் மூத்த பையனுக்கு தர்மஜன்னும் பாக்கி குழந்தைகளுக்கு காமஜன்னும் பே, மூத்த பையன்தான் தர்மஜன். ஜேஷ்டம் தர்ம பிரதானஞ்சே நராமம் நேத்து மருகசீம் சதுர்நாமாத்மஜா நாம் ஹி. நீங்கள் பேதப்படுத்தினாலும் சரி, நான் வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், எனக்கு நாலு குழந்தைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிரியமானவன் ராமன் தான். சதுர்ணா மாத்மஜானம் ஹி பிரீத்திஹி பரமிகாமம. நான் ஏன் பிரியம் வச்சிருக்கேன்னால் அது மாதிரி அவன் என்கிட்ட பிரியம் வச்சிருக்கான். ராமோ ரதிகர பிதுகோ, அவனும் என்கிட்ட அவ்வளோ பிரியம் வச்சிருக்கான், அதனால நான் அவன்கிட்ட ரொம்ப கொள்ள பிரியம் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பிறந்த குழந்தை இல்லை கல்யாணமாயி, அப்படி பிறந்தாலே கீழ் விட மாட்டான் அந்த குழந்தைய. ஏகாதசி பெருமாளாட்டம் தோல் தூக்கிட்டே போவாள், 3-4 வயசுக்கு கீழ் விட மாட்டா, லேட்டாக குழந்தை பிறந்துவா, அப்படி பொத்தி பொத்தி வச்சுப்பாள். புறப்பாடான பெருமாளாட்டம் எப்போதும் யாருக்கு இல்லையாது இருந்துட்டே இருப்பான் அவன். 60,000 வருஷம் கழித்து பிறந்திருக்கான் எனக்கு ராமன். ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஜாதஸ்ய மம கௌஷிகான். 60,000 வருஷம் எத்தனை தானம் எத்தனை ஹோமம் வசிஷ்டர் சொல்லி அஸ்வமேதாதி யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி பிறந்த பையனவன் மூத்த புள்ளவன், அவனை கேட்காதீங்கோ, நீங்கள் நான் வரேன் இல்லை பரதசத்ருக்னால் அனுப்புகிறேன், வேண்டாம் அவனை விட்டுடுங்கோன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு ராமன் தான் வேணும், நீனும் வர வேண்டாம், பரதசத்ருக்னாதிகளும் வேண்டான்டா. ரொம்ப ஒரு மணி இது மாதிரி வாதம் நடந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் அவசரப்பட்டு தசரதர், நானும் வரமாட்டேன், என்னுடைய குழந்தையிலையும் தரமாட்டேன். கதமப்பியமர பிரக்யம் சங்கிராமநாம கோவிதம் பாலம் மே தனயம் பிரம்மன்னே நைவதாஸ்யாமி புத்திரகம். கதமப்பியமர பிரக்யம் சங்கிராமநாம கோவிதம் நானும் வரமாட்டேன், என் குழந்தையும் தரமாட்டேன். இப்போ சுவாமர் இருந்துட்டார். இதி நரபதி ஜல்பனா த்விஜேந்திரம். ஜல்பனம்னா புலம்பரது, பேத்தரது, இன்னும் ஒன்று பேசுறது, பின்ன ஒன்று பேசுறது, நானா சொன்னேன்னு கேட்கறது, நம்மகிட்டயே சொன்னதெல்லாம் அவா, நானா சொன்னேன், எப்போ சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்பா. இதுக்கெல்லாம் ஜல்பனம்னு பேர், புத்தி சுவாதீனம் குறைச்சலாம் இருக்குன்னு அர்த்தம். இதி நரபதி ஜல்பனா த்விஜேந்திரம். ஒரு ராஜா சக்கரவர்த்தி இப்படி எல்லாம் உளர்றத பார்த்துட்டு குஷிக சுதம் சுமஹானே விவேஷமன்யுஹு, ரொம்ப கோபக்காரர் விஸ்வாமித்ர, முனுக்குன்னா கோபம் வந்துவிடும், இவ்வளவு உளறி பேசினா, எதை வேணாலும் கழுங்கோ தரேன்னுட்டு அப்புறம் அது முடியாது இது முடியாது எதுவுமே முடியாதுன்னு சொன்னான். குஷிக சுதம் சுமஹானே விவேஷமன்யுஹு, பெரிய கோபத்துக்கு ஆளானாராம், ஆனால் தன்னைத்தானே அடக்கின்றாராம். சுஹுதைவமகேக்னி ராஜ்ய சிக்தா சமபவதுஜ்வலிதோ மகர்ஷி வன்னி. வசோர்தாரான அக்னி எப்படி ஜொலிப்பாரோ அதுபோல ஜொலிச்சாரான் கோபத்தில் விஸ்வாமித்ரர்.
சமபவ துஜ்வலிதா மகர்ஷி வன்னிஹின்னார். வசோத்தாரேன்னு ருத்ரேகாசி மகாருத்ரங்களில் பண்ணி ஒரு டின் நெய்யை ஹோமம் பண்ணினாலானால் உடனே ஜொகு துகு துகுன்னு ஜுவாலையாக இருக்கும். நெய்யை குட்டினதும் ஒரு வாளி நெய்யே. அது மாதிரி விஸ்வாமித்திரர் கோபத்தில் இருக்காராம். நிமிஷமாக கல்லாபோ மண்ணாபோன்னு சொல்லக்கூடியவர் கம்முன்னு இருக்கார். வாயை துறக்கல்ல ரெண்டு மூணு காரணம்னார் வியாக்கியாதா. அதுக்கு என்னென்னால் முதல்ல இங்கே வரத்தையே இவர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்தாராம். பல இடத்துல போய் கோபிச்சுட்டு கோபிச்சுட்டு காரியத்தை கெடுத்துன்னுட்டோம். எத்தனை இங்கே பிரச்சனை வந்தாலும் கோபப்படக்கூடாதுன்னே சங்கல்பிச்சுட்டு வந்தாராம். ஏன்னா கோபக்காரனுக்கு சத்திய பலம் காரியத்தை கெடுத்துக்கிறது தான். கோபிச்சுருந்தானா என்ன ஆகும்? காரியம் கெட்டு போயிடும். அதனால் என் காரியம் நடக்கணும்னா கோபப்படக்கூடாது. படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். கோபம் வராமல் இருக்கா? அது நம்ம கையில் இல்லையே. கோபப்படக்கூடாதுன்னு ஆனால் இங்கே ரொம்ப இடத்துல கோபிச்சுட்டு காரியம் கெட்டு போயிடுதுன்னு அந்த அனுபவத்தை மனசில் திருப்பி திருப்பி நினச்சிட்டு கோபப்படாத எப்படியாவது காரியத்தை கொண்டு போகணும்னு முதல் சங்கல்பத்தில் வந்தாராம். ரெண்டாவது இங்கே தசரதன்ட்டு இவர் பாச்சா பழிக்காதான், இவர் கோபம் எடுபடாதான். ஏன்னால் உள்ளே யார் இருக்கால்? கல்லாபோ மன்னாபோன்னு சொல்கிறதுக்கு சாதாரண ஆசாமி இல்லை தசரதன். சக்கரவர்த்தி குமாரன் உள்ளே உட்காண்டிருக்கால் ரங்கநாதன். ரங்கநாதனோட பிதாட்டை இவர் சாபம் எடுபடுமா? நியாயமான கோபந்தான் எடுபடும். ஒரு கோபிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கணும். நியாயமான கோபம்தான் பலனத்தை கொடுக்கும். அந்நியாயமாக கோபிச்சுட்டா அது பலன் கொடுக்காது. தரதோ தராததோ தானம் தாத்ரு வசம், அவனோட இஷ்டம். என்னமா நீ எனக்கு தரமாட்டே அப்படின்னு கோபிச்சுக்க முடியாது. இப்படியான தர வைக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணணும். அதனால் ரொம்ப தன்னைத்தானே சமாதானப்படுத்திண்டார். ஒரு வார்த்தை சொன்னாரா வரத்துக்கு முன்னாடி, தசரதா எதை வேணாலும் கழுங்கோ தரேன், எதை வேணாலும் கழுங்கோ தரேன்னு. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ நான் கேட்ட உடனே அதுவா அது முடியாது, இதுவா இது முடியாதுன்னு ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக பேசுகிறேன். பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்தியே பிரதிஜாம் ஹாதுமிச்சசி ராகவானாமயுக்தோயம் குலசியாசிய விபர்யயா. வரத்துக்கு முன்னாடி நானாக கேட்க சொன்னேன், எதை வேணாலும் கழுதறேன்னு நீயா தானே வார்த்தையை விட்டேன். நான் கேட்ட உடனே மாட்டேன்னு சொன்னேயானா, ரகு குடும்பத்தில் வந்து பிறந்த தசரதா இது மாதிரி நீ பேசுறது உன் குடும்பத்துக்கு ரொம்ப அழகிடா தசரதா. ராகவா நாம் அயுக்தோயம் குலசியாசிய விபர்ய, உன் குலத்துக்கே இது ரொம்ப அழகு அப்படின்னு கோபமாக சொல்கிற. ஏன்னா அது மாதிரி நீ சொல்கிறவா இல்லை உன் குடும்பத்தில், அதுவும் ரகுவை போய் இங்கே பிடிச்சி விழுத்தா. ராகவானாமயுக்தோயம்னா இங்கே ஒரு வார்த்தை வால்மீகி சொல்லிவிட்டாரானா கதை சொல்கிறவா அதுக்கு வால்மீகிக்கு வியாக்கியானம் பண்ணி ஆகணும். ரகு மாதிரி கொடுத்தவாள் கிடையாதான் தானத்தில், இல்லாத போது கொடுத்தாராம் ரகு, இருந்தபோது கொடுத்தா ஆச்சரியம் இல்லை. எம்டியாக ஒரு சமயம் இருந்தாராம் இவரோட குல்தாத்தா தான் ரகு, தாத்தா தான் ரகு, ராமனுக்கு குல்தாத்தா. ரகுவனுடைய உள்ள அஜன், அஜனுடைய உள்ளதான் தசரதறிவை. ராகவா நாமயுக்தோயம் ரகுகுலத்தில் வந்து நீ இப்படி பேசுறது சரியில்லைன்னு சொன்ன காரணம் என்னன்னா, இல்லாத போது கொடுத்தாராம். சக்கரவர்த்தியாருக்கு இல்லாத காலம்னு எப்போ வந்ததுன்னா, அது காளிதாசன் சொல்கிறார் ரகுவம்சத்தில். விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம் யஜ்யத்தில், விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், சமத்வரே விஸ்வஜிதி க்ஷிதீசம் ரகுவை பற்றி வர்ணிக்கிறார். விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம் பண்ணினாராம். அந்த யாகத்தில் என்ன பண்ணணும்னா, கையில் இருக்கிற அத்தனை சொத்தையும் தானம் பண்ணணுமா? சிற்சில யாகத்துக்கு இவ்வளவு தட்சிணை கொடுன்னா, விஸ்வஜித்து யாகத்துக்கு என்னன்னால் மினிமம் 1000 பவுன் வேணும். ஆரம்பிக்கிறதேயே 1000 பவுன் தானம் பண்ணணும். இது தான கட்டத்தில். பகிர்வேதி தானத்தில் என்னன்னால் கட்டிண்ட வஸ்திரம் உண்டி தான் இருக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், திருப்பி புனச்சே பிள்ளையார் சொல்லி போட்டு சம்பாத்தியம் ஆரம்பிக்கணும். பகவானுக்கு பிரீத்தியாக பண்ணவால் அது மாதிரி இருந்திருக்கார். விஸ்வஜித்துங்கிற யாகம் ரகு பண்ணியிருக்காருன்னு தெரியறது. மகாபலி பண்ணினானாம் விஸ்வஜித்து. மகாபலி யஜ்யத்துக்குன்னே உள்ளவன் இல்லையா, அவன் பண்ணியிருக்கான். இது மாதிரி புராணங்களில் பல பேர் பண்ணியிருக்கா. விஸ்வஜித்துங்கிற யாகத்தை பண்ணினான் ரகு. அவபிரத ஸ்நானம் ஆறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இடுப்பில் போட்டுருந்த தங்க அரங்கான் பரியந்தம், கையில் போட்டுருந்த கடகடகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். பத்னியோடதும் அப்படி தான், சீமங்கலத்தை தவிர எல்லாத்தையும் கொடுத்தாயிடுது. அவபிரதாயி தலை தவிட்டிண்டு அரண்மனையில் வந்து மண்பாத்திரத்தை கொயவன்ட்ட சொல்லி கொண்டு வர சொல்லி, ராஜ குடும்பத்தில் அரண்மனையில் மண்பாத்திரத்தில் சமையல் நடக்கிறதான். இனிமே ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி வெள்ளி தங்கமாக ஆக்கணும் எல்லாத்தையும். இது மாதிரி விஸ்வஜித்து யாகம் பண்ண சமயம் ரகு.
கௌத்சங்கர் ஒரு பிராமணன் வரதந்தூங்கிற ரிஷிட்ட போய் 14 சாஸ்திரம் வாசிச்சார். கௌத்சங்கர் ஒரு பிரம்மச்சாரி வரதந்தூங்கிற ரிஷிட்ட 14 சாஸ்திரம் வாசிச்சார். வேத அத்தியனம் பண்ணி ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்தியே அப்படின்னு இருக்கு வேதம். ஆச்சாரியனுக்கு பிரியமான தனத்தை கொடுத்துட்டு குரு தட்சிணை கொடுத்துட்டு வெளியில வரணும். குருகுலத்திலேருந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டார், நீங்க சகல வித்தியும் சொல்லி கொடுத்துட்டேல், குரு தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே, நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தேல், ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்தியன்னு நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கன்னார். உடனே அந்த வரதம் தூங்குற ரிஷி சொன்னார், நீ கட்டின்ட்டுக்கிற கௌபீனத்திலேருந்து இடுப்பில் கட்டின்ட்டுக்கிற வேஷ்டியிலேருந்து நான் கொடுத்ததுரா பாடசாலையில், ஏன்னா ஒன்றுமே இல்லாத குடும்பம், ரொம்ப ஏழை பாடசாலையில், இப்போ கூட ஏழையாக இருந்தால் பாடசாலையில் கொண்டு விடுங்கிறாள், உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அனுகூலம் இல்லைன்னா ஏதாவது ஸ்தாபனத்தில் நடக்கிற பாடசாலையில் கொண்டு விட்டுருவோம், ட்ரஸ்ட்டில் நடக்கிற பாடசாலையில், ஏதோ சாப்பாட்டுக்கு அன்னவஸ்திரத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கும்னு பல பேர் படித்தா நடுப்புறையின் காலங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தேவலை வேதத்துக்குன்னு சத்தையோடு விடுறா. பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு இல்லாத வந்தவாளே ரொம்ப பேர் உண்டு. நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில், இப்போ ஒரு வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன், அத்தியனம் பண்ணி இந்த காலத்தில் சமயக்காரர் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். அவா குழந்தைகள் இங்கேயா கணக்கு புள்ள எழுதின்னு இருப்பார், அவரோட குழந்தைகள் சாப்பாடு அங்கே போனால் 3 வேளை சாப்பாடு பழையதாவது போட்டுருவா பாடசாலையிலே, குழந்தை வாடி இருக்காதுன்னே அம்மா கொண்டு விட்டு போவார், அம்மாவுக்கு வயிறு வாடக்கூடாது, ஏதோ தீபாவளிக்கு வருஷத்துக்கு ஒரு 10 நாளைக்கு லீவு கொடுப்பா, அப்போ ஆற்றுக்கு வந்துட்டு போனோம், மிச்ச நேரங்கள்லாம் பாடசாலையில் தான். அது மாதிரி படிக்க வந்தவன் நீ, உனக்கு கட்டின்ற வாஷ்டியிலேருந்து நான் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு என்ன தட்சிணை கொடுத்துட முடியும், போரும் போரும் நீ போயிட்டு வா. இருந்த காலத்தில் எனக்கு குரு சிஷ்யரோட பண்ணினதுலேயே நான் சந்தோஷப்பட்டேன்னார் இந்த வரதந்து. இல்லை இல்லை, நான் ஏதாவது தட்சிணை கொடுத்தே ஆகணும், நீங்கள் சொல்லி கொடுத்த படிப்பில் தான் இருக்குது, பிரியம் தனமாகிருத்தியன்னு இருக்குது, நான் ஏதாவது கொடுக்கணும்னார். சரி, ஒரு 4 முஷ்டி தர்பயம் சமைத்தும் காட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டு போ, எனக்கு ஏதாவது செய்யணும்னா அக்னிஹோத்திரத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகும்னார். அதெல்லாம் முடியாது, தனம் கொடுப்பேன்னார். கோபம் வந்துடுச்சு, திருப்பி திருப்பி இவர் மிரட்டினதும் தனம் கொடுக்க தான் கொடுப்பேன்னார். கொடுப்பேன்னதும் அவர் கோபம் வந்து வரது, நான் தான் வேண்டாங்கிறே உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், 14 சாஸ்திரம் கிட்ட வாசிச்ச, 14 கோடி சொர்ணம் கொடுன்னுட்டா, கொடுன்னா கொடுத்தாக்கணும். இந்த கௌத்சங்கிற பிராமணனும் வரதம் தூட்ட உடனே நமஸ்காரம் பண்ணி தோ வரேன்னுட்டு போனாராம். என்னமோ சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தோ வந்துட்டேன் பணத்தோட வரேன்னு போனாராம். என்ன நம்பிக்கைன்னால், அந்த சமயத்துல ரகு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா, ரகுட்ட போய் வேதாத்தியனம் பண்ணவா யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுவா. இது மாதிரி ஆச்சாரியன் படிச்சு இந்த தட்சிணை கொடுக்கணும்னு சொன்னா 14 கோடி எண்ணி கொடுத்து விடுவா. அந்த நம்பிக்கையில நேரம் அயோத்திக்கு வந்துட்டால், இது மாதிரி ஒரு ராஜா இருந்திருக்கார், அயோத்தின்னு ஒரு நகரம் இருந்திருக்குன்னா கேட்கவே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு ஒரு அபயம் கொடுக்கறதுக்கு நேராக குடுக்குடுக்குன்னு போகிறார். போனால் சந்தோஷப்பட்டு இப்போ தான் அத்தியனம் பண்ணி வந்த ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கார் அந்த பையன். உடனே அவரை வர சொல்லி அர்க்கபாத்தியங்கள்லாம் கொடுத்து ரகு என்ன பண்ணினார், மண்பானையில் ஜலம் கொண்டு வந்தால் அவள் பத்தினி, மண்ணால் ஆன தம்பாலத்தில் கால் எடுத்து வச்சு இவள் தீர்த்தம் விட சம்பத் சமவாப்தி ஏதவான்னு கால் அலம்பினார் ரகு. கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது இந்த பிராமணனுக்கு, இந்த கௌத்சங்கர் பிரம்மச்சாரிக்கு, ஏன்னா பாடசாலையிலேருந்து இப்போ தான் வெளியில் வர, 14 சாஸ்திரம் படிக்கிற பிறகு தான் அங்கே பாடசாலையில் வெறும் மண்களையும் தான் பார்த்துருக்கா. ராஜகரத்துக்கு போனால் தங்கத்தாம்பாளத்தில் என்னை ஆராதிப்பாள், தங்கத்தட்டில் வச்சு கால அலம்புவாள், தங்க சும்பல ஜலம் விடுவாள் நினச்சின்னு வந்தார். இவ வந்தால் மண்களையும் இவருக்கு முன்னாடி வந்துடுத்தோம், பாடசாலையிலேருந்து அரண்மனை வரைக்கும் உள்ளே வந்துடுதும் மண்களையும். சமரண்மயே வீதஹிரண்மயத்வாதே ரகுவம்சம் பாத்ரே நிதாயர்கமனர்க்யசீலா சமரண்மயே வீதஹிரண்மயத்வாதே பாத்ரே நிதாயர்கமனர்க்யசீலா. அவரை எதிர்கொண்டு அழைச்சி மண்ணுனால ஆன மடக்கில் கால தூக்கி வச்சு மண்பானையினால பத்னி ஜலம் விட காலாலம்பினார். இந்த ஸ்லோகம் பாடம் எடுத்துட்டு இருந்தாலும் சீங்காதிபுரத்தில் அக்னிஹோத்திர சாலையிலே எங்கள் முத்தன்னாவால் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு வாச திண்ணையில ரகுவம்சம் சொல்லி கொடுத்துட்டுருக்காள் பல குழந்தைகளுக்கு. அந்த நாளைக்கு பருத்தியூர் சாஷ்வால் 7 வயசாக அவள் அப்பாவோ தாத்தாவோ கொண்டு வந்து அந்த குழந்தையை பாடசாலையில் ஒப்படைக்கிறாள். முத்தன்னாவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ண சொல்லி, குழந்தையே நீ உங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கணும்னாரா, இப்போ சொன்னேனே பருத்தியூர் சாஷில்னு. அவரை கொண்டு போய் விட்டாலாம், ராமாயணத்துக்கு மேலே ரசமான கதைகள், அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். அந்த பருத்தியூர் சாஷு ராமாயணம் சொன்னவாளோட கதை இல்லையா,
ஏழு வயசு குழந்தை இப்போ தான் உபநயனம் ஆயிருக்கு, அவனே அவட்டம் ஆயிருக்கு, நீங்கள் உங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கணும், குழந்தைக்கு சாஸ்திரம் சொல்லித்தரணும்னார். அதுக்கு என்ன உட்காருன்னார் முத்தன்னாவால், இந்த பாடம் ரகுவம்ச பாடத்தை மேலே இதுலேருந்து சம்ரண்மயே வீதஹிரண்மயத்வாத் பாத்திரே நிதாய அர்க்கமனர்க்யசீலஹான், இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி அர்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தால் முத்தன்னாவால் உன்னை நமஸ்காரம் பண்ணி அந்த விவேகி குழந்தை முத்தன்னா நாளையிலேருந்து நான் பாட ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி வேண்டாம்னாராம். ஏண்டா இன்றைக்கி என்ன நாளை என்னென்ன இல்லையா வேண்டாங்கிற ஏன்னா எங்கள் குடும்பமே துர்பிக்ஷத்தில் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து படித்து தான் நாங்கள் சுபிக்ஷமானோம்னு வந்திருக்கேன், வந்த இடத்துல மண்பானையினால் ரகு பத்னியோடு சேர்ந்து காலாலமினான்னு பாடமும் நன்னா இல்லையே, இந்த கட்டம் நன்னா இல்லையே, எங்காத்து தாரித்யம் போகணும்னு உங்கள்கிட்ட நான் படிக்க வந்திருக்கேன், வந்த இடத்துல சக்கரவர்த்தி ரங்கநாதன் ஆராதிக்கிற அயோத்தியாதிபதி மண்பானை வச்சுன்னு புழங்கிட்டு இருந்தான்னு பாடம் சொல்கிறேலே, என் தாரித்யம் இப்படி வந்து நேர்ந்ததே நான் வந்த இடத்துல, பாடமும் இப்படி இருக்கே முத்தன்னா, இந்த சர்க்கம் வேண்டாம் அடுத்த சர்க்கத்திலேன்னு படிக்கிறேன்னாலாம் உடனே முத்தன்னாவால் அட அசடே, அந்த ரகு அந்த கௌச்சனுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணினாங்கிறத மேலே கேளுட கதையே, அவசரப்பட்டு அப்படி சொல்லாதே, ரங்கநாதன் ஆராதித்த குடும்பம் யஜ்யம் பண்ணதுனால இப்படி ஆனானாண்டா, திரும்பவும் அவன் அஷ்டைஸ்வர்யத்தை அடைஞ்சான்னு ரகு கதையை சொல்கிறது, அதுபோல் நீனும் க்ஷேமமாக இருப்பேன் நீ படி அப்படின்னு சொல்லி பிரதி ஒரு சாட்சியில் சேர்த்துண்டாரான். அதே நல்லதாக பார்க்க தெரிஞ்சிருது மகான்களுக்கு தான் தெரியும், படித்தவா நான் 1000 பேர் இருப்பா, சில படித்ததுக்கெல்லாம் தப்பு தான் கண்ணில் படும், அமங்கலம்தான் கண்ணில் படும், மங்களமே இதுக்கு படாது, அது போகிற காரியங்கள்லாமும் அமங்கலமாகவே தான் இருக்கும், மங்கள காரியமே இருக்காது, ஆனால் சாஸ்திரம் கொப்பளிக்கும் எல்லாம் தெரியும், அதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம், பாக்கியம்னா ஒன்று வேணும், பகவானோட அனுகிரகம். முத்தன்னாவால் அப்படி ஹிதமாக சொல்லி கொடுத்து அந்த பிரதி ஒரு சாட்சியில் நீ இதுலேருந்து படி இதுதான் நல்ல கட்டம் உனக்கு க்ஷேமமாக இருப்பேன்னாலும், மண்பானையை வச்சிருந்து காலாலம்பி நான் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் ரகு. உன்னே கௌச்சன் சொன்னா நான் வந்த நேரம் இப்போ சரியா இல்லை, நான் இன்னொரு நான் வரேன்னுட்டு எழுந்து போனேன், ஏன் என்னாச்சு என்ன வேணும் உங்களுக்குன்னால், இல்லை நான் இப்போ வந்த சமயம் சரியில்லைன்னு திரும்பி திரும்பி, நீங்கள் எதாக இருந்தாலும் யோசிக்காதீங்கோ கேளுங்கோன்னார் ரகு. நான் இது மாதிரி வரதன் தூங்குற ரிஷீட்டை 14 சாஸ்திரம் படித்தேன், குருதட்சிணை என்ன வேணும் நானாக தான் பிடிவாதம் பண்ணி கேட்டேன், உங்கள் மனசில் வச்சுட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணது ஒரு 14 கோடி சொர்ணம் கொடுன்னார், நீங்கள் இருக்கேன் கவலை இல்லைன்னு நம்பி வந்தேன், வந்த இடத்துல நீங்களே மண்பானையில் புழங்கின்னு இருக்கேன், நான் போய் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறது, அதனால் யோசிச்சேன்னா. உடனே ரகு சொன்னார், நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் சம்பிரமப்பட வேண்டாம், செத்தனாழி இங்கே இருங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ குருதட்சிணை குறையில்லாமல் கிடைக்கும்னுட்டு அந்த குடும்பத்துக்கே தசரதால்னு பேர், 10 திக்களும் அவளுடைய தேர் போகுமா, தசரதருக்கு மாத்திரம் தசரதர்னு பேர் இல்லை, இந்த சூரியவம்சத்தில் வந்தவா எல்லாருக்குமே 10 திக்கும் தேர் போகுமா, ஆனால் ஈசான் நிதிக்கு மாத்திரம் போகமாட்டாளாம்வா, ஏன்னா அது குபேரனுடைய ஸ்தானமா, அது சிவபக்தனுடைய இடம், அது அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, அவன் சிவபக்தன்னு திக்விஜயத்துக்கு ஈசான்யத்துக்கு போகமாட்டாலாம், அதனாலே குபேரனுக்கு இவாள்கிட்ட ஒரு பிரியமா, ஏன்னா என்னோட சண்டை போட மாட்டேன்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காளோ சூரியவம்சத்துக்காரா, அதனாலேயே இந்த குடும்பத்தில் ரொம்ப ஒரு பிரியமாம் குபேரனுக்கு. இப்போ நினச்சார் மனசில், ஒரு ராஜாவுக்கு ஒரு சிரமம்னு சொன்னால் இன்னொரு ராஜாட்ட கைமாத்து வாங்கலாம், ராஜதர்மத்தில் இருக்கு, அப்புறமா திக்விஜயம் பண்ணி சம்பாதிச்சு அவளுக்கு வேண்டி இதை கொடுத்து விடலாம், யாரை போய் கேட்கறது, சூரியவம்சத்துக்காரால் சாமானியால்கிட்ட கேட்கறது அழகா, தனாதிபதி தனாத்தியக்ஷன் குபேரனை கேட்போம்னு நினச்சிருந்து உள்ளே போய் ஒரு லெட்டர் எழுதலாம்னு நினச்சாராம், உள்ளே போய் அந்த பிரம்மச்சாரியை உட்காத்தி வச்சுட்டு குபேரனுக்கு வேணால் ஒரு லெட்டர் எழுதுவோமான்னு உள்ளே போய் மனசில் சங்கல்பிச்சாராம். அந்த புறத்தில் வாசல்லேருந்து காவலாளி ஓடி வரான், அவன் யக்ஷன் இல்லையா குபேரன், மனசில் நினச்சா அவளுக்கு தெரியும், யக்ஷர்களுக்கு பேசினா தான் தெரியணுங்கிறது இல்லை, நீ மனசுக்குள்ளே என்றது கூட அது சப்தமாக அவளுக்கு காதலை விழும், சொல்லாவே யக்ஷினி உபாசனை பண்ணுறவாள் கூட அப்படி தான், நீ நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் சப்தம் மாதிரியே காதலை கேட்கும், இப்போ நான் பேசினா எப்படி கேட்குறதோ அது மாதிரி உன் எண்ணங்கள்லாம் அவளுக்கு காதலை விழும், அந்த மந்திரங்களை நல்ல யக்ஷினிகளும் நிறையா இருக்கு, யக்ஷினி வித்தையை பற்றி ஆதிசங்கர பகவத்பாதாலும் சொல்லியிருக்காள், ஆச்சாரியாலே பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் போய் ஒரு இடத்துல சொல்கிறாள், இந்த யக்ஷினியினுடைய அந்த மகாத்மியத்தை எல்லாமே தெய்வங்களுடைய சக்திகள், குபேரங்கிறவனும் ஒரு யக்ஷன் தான், கணாதிபதியே கணாத்தியக்ஷர்னு தானே அவருக்கு பேர், மகாகணபதியே யக்ஷ சமூகத்துக்கு தலைவர் தான் அவர், கணபதி கணபதின்னு ஏன் பேர்,
யக்ஷகணங்களுக்கு தலையேறவர், கணாத்தியக்ஷாய நமஹ சொல்கிறோமோனோ, பாலச்சந்திராய நமஹ, சுமுகாய நமஹ, கணாத்தியக்ஷான்னு சொல்கிறோமோனோ, யக்ஷகணங்களுக்கு சிவகணங்கள் யக்ஷகணங்கள் பூதகணங்களுக்கு அத்தியக்ஷ தேவர், அள்ளி கொடுப்பார், குபேரனுக்கு மேலே கொடுப்பார். அதுபோல தனாத்தியக்ஷன் அந்த குபேரன், இவர் மனசில் நினைச்சதுமே குபேரனுக்கு தெரிஞ்சு போயிடுது. வாசல்லேருந்து ஒரு காவலாளி ஓடி வந்து சொல்கிறான், வாசலில் சொர்ண மழை பெய்யின்னு இருக்குன்னா குபேரன் கொண்டு கொட்டிவிட்டானா ராஜவீதியில் அயோத்தியில். வாசலில் போய் பார்க்கறால் கொட்டி கிடக்கு சொர்ணம். உடனே அந்த வரதம் தூங்குற இந்த கௌசங்கர் பிரம்மச்சாரியை கூப்பிட்டு, இதை பார்த்தேலா வேத பிராமணால் என்னை நம்பி வந்தேல், வேதம் கைவிடலை பாருங்கோ, இவ்வளோ திரவியம் வந்து கொடுத்து எல்லாத்தையும் சாக்கில் கட்டி அந்த பிரம்மச்சாரி குரு குலம் எங்கவோ அந்த அட்ரஸை விசாரித்து வண்டியில் கொண்டு போய் இறக்கிவிடுங்கோ, பிரம்மச்சாரி நீங்களும் கூட போங்கோண்டா. அங்கேயோ மலையாக கொட்டி கிடக்கு. இந்த பிரம்மச்சாரி சொல்கிறான், நான் கேட்டதுக்கு மேலே இருக்கும் போல இருக்கு, இதில் 14 கோடி தான் நான் எங்கள் குருகிட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன், 14 கோடியை எண்ணி கொடுக்க சொல்லுங்கோ, அதுக்கு மேலே 1 ரூபா வேண்டாம், 1 பவுன் வேண்டாம் எனக்கு, 14 கோடியை எண்ணி கொடுக்க சொல்லுங்கோன்னாலாம். ரகு என்ன சொன்னார்னால், உன் விஷயமா நான் நினைச்சு குபேரன் கொடுத்துருக்கா, அதனால வந்தது முழுக்க உனக்கு தான், இதில் 1 ரூபா உள்ள எடுத்து வைக்க மாட்டேன்னாரான். இல்லை இல்லை, 14 கோடி தான் எனக்கு வேணும், அதுக்கு மேலே 1 ரூபா கூட வேண்டான்னாரான் இந்த பிரம்மச்சாரி. காளிதாசன் சொன்னார், இந்த கதை சொல்லிட்டு இருக்கிறவர் கேட்டதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்கிற அசடியும், இல்லை இல்லை கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு சொல்கிற அசடை, இந்த 2 அசடையும் நான் அயோத்தியில் தான் கண்டேன் அப்படின்னா, கேட்டதுக்கு மேலே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற வைத்தியத்தையும், இல்லை இல்லை நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு சொல்கிற ஆசை, இந்த 2 அசடும் அயோத்தியில் தான் நான் கண்டேன்னா. கடைசியில் யார் ஜெயிச்சான்னால் ரகு தான் ஜெயிச்சாராம். அத்தனையும் கட்டுன்னுட்டா, கொண்டு போய் குருகுலத்தில் கொடுந்தா. அந்த பிரம்மச்சாரிக்கு எப்படி இருக்கும், நம்பி வந்தவருக்கு மண் பாத்திரத்தை பார்த்துட்டு கிடைக்குமான்னு நினச்சவருக்கு மழையாக வருஷித்து எடுத்துன்னு போகணும்னு சொன்னதும் கொடுத்தது ஆச்சரியம் இல்லையா? சாமானியன் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, காலை ஆட்டின்ண்டு பிரம்மச்சாரியே எப்படி அப்படிம்பே. யாருமே அப்படி சொல்லுவார், கொடுத்துட்டு அந்த கர்வத்தையும் ஜெயிக்கணும். அதனால தான் ஹிரியா தேயம் பியா தேயம் வேதம் சொல்கிறது, பயத்தோடு கொடு, வெக்கப்பட்டுன்னு கொடு, என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சதே, இன்னும் நிறையா கொடுக்கணுமே. வேத பிராமணாளுக்கு என்ன கொடுத்தாதகும், ராமாயணம் படிக்கிற வாளுக்கு என்ன கொடுத்தாதகும், என்னால் இவ்வளோதானே முடிஞ்சதுன்னு லஜ்ஜப்பட்டுண்டு சங்கோச்சப்பட்டுண்டு கொடு, என்ன கொடுத்தா. உடனே ரகு என்ன பண்ணாராம், பத்னியோடு அந்த பிரம்மச்சாரியை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாராம். பிரம்மச்சாரியே உங்கள் மனசுக்கு இன்னும் ஒன்றும் குறையில்லையே, இன்னும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம். உடனே கண் கலங்கி போயிட்டாராம் இந்த பிரம்மச்சாரி. யோசிச்சாராம், இந்த ரகுக்கு நான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேன், 14 கோடி சொர்ணத்தை நிமிஷத்தில் கொடுத்த வரைக்கும் நான் என்ன கொடுப்பேன், அப்புறம் தன் தபஸினாலும் நினைச்சார் இந்த குடும்பத்தில் என்ன இல்லை நான் கொடுக்கறதுக்கு, ரங்கநாதனை ஆராதித்த குடும்பத்துக்கு என்ன குறை இருக்கும் நான் கொடுக்கறதுக்கு, அயோத்தியில் என்ன குறை இருக்கும் நான் கொடுக்கு, நான் இனிமே ஆசீர்வாதம் பண்ணி அதை நிறைக்கிறதுக்கு இங்கே என்ன குறை இருக்கும்னு நினைச்சார். ஒரு குறை இருந்து தான், என்னென்னால் ரகுக்கு ரொம்ப நாள் ஆகிடுதான், இன்னும் குழந்தை பிறக்க இல்லையா, குழந்தை பிறக்க இல்லையா. இதை மனசில் வச்சுட்டு இவர் சொன்னார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன் ரகு உனக்கு, இல்லை நமஸ்காரம் பண்ணால் ஆசீர்வாதம் பண்ணணுமோனோ, என்ன ஆசீர்வாதம், அஷ்டைஸ்வரிய சமர்த்தி ரஸ்தூன்னேனா நானே உங்கள்கிட்ட கையே நின்று நிற்கிறேன், நான் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன் என்னென்னால், புத்திரம் லப ஸ்வாத்மகுணானுரூபம் பவந்தமிட்யம் பவதர்ப்பிதேவா, புத்திரம் லப ஸ்வாத்மகுணானுரூபம் பவந்தமிட்யம் பவதர்ப்பிதேவா. ரகு, நான் வேதாத்தியனம் பண்ணவன், என் வாக்கினால உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ண உனக்கு, நல்ல ஆத்மகுணங்களோட உனக்கு ஒரு புள்ள ஒன்ன போலயே பிறக்கணும், புள்ள பிறந்தா போறாது, வீரனும் சூரனுமா ஒரு புள்ள உனக்கு பிறக்கணும். அதுக்கு மேல ஒருபடி சொன்னார் இந்த பிரம்மச்சாரி, என்ன போல உள்ளவாளுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி நீ இருக்கியோ, நாளைக்கு என் புள்ள வந்து கேட்டாலும் கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு புள்ள இருக்கணும்னாரா, நான் கூட கேட்கறவாளாவே இருக்கணும், என் தலைமுறை கொடுக்கற தலைமுறையாவே இருக்கணும் உன் தலைமுறைன்னாரா, நான் எனக்கு கொடுக்க எப்படி உங்க அப்பா உன்னை பெத்தாரோ, அதுபோல நாளைக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு புள்ள பிறக்கட்டும். பவம் தமிட்யம் பவத, காளிதாசனுக்கு தான் இப்படி சொல்ல தெரியும், வேற யாரு இப்படி சொல்ல தெரியாது, அம்பாளுடைய அனுகிரகம். பவம் தமிட்யம் பவதர்ப்பிதேவான், எனக்கு நீ கொடுத்தா போல நாளைக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க ஒருத்தன் வேணுமே, அதுக்கு வீரனும் சூரனுமா ஆத்மகுணத்தோடு உனக்கு ஒரு புள்ள பிறக்கட்டும்னா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அன்னிலேருந்து ஸ்நானம் பண்ணலையா அந்த ரகுவனுடைய பத்னி, பிராமண பிரசாதம்,
பரிகாரம் பண்ணாதான் அந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்குமா, அது மாதிரி ஒரு சாபம் ஏதோ ஏதோ அந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. மாற்றி மாற்றி ஏதாவது பரிகாரம் பும்சவனம் பண்ணிகிட்டே இருப்பா சூரிய வம்சத்தில். ஆனால் ரகுக்கு மாத்திரம் ஒரு பரிகாரமும் இல்லையா, குழந்தை பிறந்துட்டு தான். அவர் தான் அஜர், தசரதருடைய அப்பா. ஏன் அவருக்கு மாத்திரம் பரிகாரம் இல்லாத பிறந்ததுன்னால் பிராமண பிரசாதம் தான். வேதாத்தியனம் பண்ணாலானால் அமோகா பிராமண ஆசிஷா, பிராமணருடைய ஆசீர்வாதம் ஒருபொழுதும் பொய்யா போகாது. பரிகாரமே தேவைப்படல, பிறந்தது. அப்படி பிறந்தான் அந்த குழந்தைங்கிறத சொல்கிறார் காளிதாசன். குமார கல்பம் சுசுவே குமாரம் பிரம்மே முகூர்த்தே கில தஸ்ய தேவி குமார கல்பம் சுசுவே குமாரம். பிரம்ம முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்துதான். 10 மாதம் கழித்து ரகுவுக்கு 3:30 மணிலேருந்து கார்த்தால 5:30 பர்யந்தம் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். சூரியோதய காலத்துக்கு முன்னாடி, அந்த அருணோதயத்துக்கு முன்னாடி கால பர்யந்தம் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்மே முகூர்த்தே கில தஸ்ய தேவி, பிரம்மனாளுடைய பிரசாதத்தில் பிறந்தான்ங்கிறதுக்காகவே பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பிறந்தான்னார். பிறந்ததை எப்படி பிறந்தான்னார், முருகன்கிட்ட ரொம்ப பக்தி காளிதாசனுக்கு. முருகனிடத்துல குமார சம்பவங்கள்லாம் முருகனோட பெருமையை ஆத்தியாச்சரியமாக சொல்லியிருக்கார். மேகதூதம் சந்தேசம் இது மாதிரி காவியங்கள் முருகனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார். அவர் சொல்கிறார், பிறந்தது சூரியவம்சத்தில், ரங்கநாதனை ஆராதித்து பிறந்திருக்கு, ரங்கநாதனை ஆராதிக்கிற குடும்பம். இந்த ரகுனுடைய பத்னிக்கு குழந்தை எப்படி பிறந்தான்னால் பிராம முகூர்த்தத்தில் பிறந்தான். பையனை பெற்றால் அந்த அம்மா ரகுனுடைய பத்னி எதுபோல பெற்றான்னால் மலையத்வஜனுடைய பொண்ணு பார்வதி, ஹிமவானுடைய பொண்ணு ஹிமயமலையில் எப்படி ஸ்கந்தனை பெற்றாலோ அதுபோல இங்கே ரகுனுடைய பத்னி அஜனை பெற்றாள் அப்படிங்களா. குமார கல்பம் சுஷுவே குமாரம், சுவாமிநாதனை எப்படி பார்வதி உண்டு பண்ணினாலோ, கலியுக வரதனான முருகனை எப்படி உண்டு பண்ணினாலோ அதுபோல இந்த ரகுனுடைய பத்னி அழகான ஒரு குழந்தையே உண்டு பண்ணினால் பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த பிராமணனுடைய ஆசீர்வாதத்தினாலே அப்படின்னா. அப்பேற்பட்ட தானம் இல்லாத காலத்திலையும் கொடுத்த என்ன விஷயம் இப்போ, அப்படி கையில் இல்லாத பொழுதும் கொடுத்த ரகுவனுடைய பேரனா பிறந்து தசரதா வரத்துக்கு முன்னாடி எதை வேணாலும் கொடுக்குறேன் வாங்கோ வாங்கோன்னு கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் கிடையாதுன்னு டாட்டா கேட்டுறியா என்ன. பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்தியே பிரதிஜாம் ஹாது மருகசி ஹாது மிச்சசி ராகவானாமயுக்தோயம் குலசியாசிய விபர்யயா. ரகுகுலத்தில் பிறந்து நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கலடா தசரதா, இது அழகு இல்லடா. ரகுவுக்கு பேரனா பிறந்து இது அழகு இல்லடா. ராகவானாமயுக்தோயம் குலசியாசிய விபர்யயா இப்படி சொன்னாரே, எழுந்து போனாரான்னு பார்க்குறார் தசரதரும். இதை சொல்கிறார், திட்டிட்டு போட்டோம் கொடுக்காதுக்கு அப்படின்னு பார்த்தா அப்பவும் உட்காண்டே தாடி உருவிண்டே இருக்கா. ஏன் கிளம்பு வரா, யாச்சகம் கிளம்புன்னா எழுத்தாதத்தின் நிலை போய் உட்காடுறான். இங்கே கிடையாதுன்னா உடனே அங்கே போய் உட்காந்து வாசலை பார்த்துட்டே இருக்கான். மாமா இல்லைன்னா போக மாட்டேங்கிறான், பக்கத்தாத்தில் போய் கேட்குறான், எழுத்தாத்தில் போய் உட்காந்துருக்கான் கேட்குறான். எப்படியாவது 10 ரூபா வாங்கணும் தானே சங்கல்பத்தோடு வந்திருக்கான். அதுபோல் தின்ன இங்கே சிம்மாசனத்தில் உட்காண்டே பார்க்குறார், வசிஷ்டரை பார்க்குறார், தசரதரை பார்க்குறார், அங்கே இருக்கிற வாழெல்லாம் பார்க்குறார். வசிஷ்டர் பார்த்தார், இதுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு. இக்ஷ்வாகூனாம் குலே ஜாதா சாட்சாதி தர்மைவா பர சரதா அப்படின்னார் வசிஷ்டர். 3 சர்க்கம் மன்றாடினார் விஸ்வாமித்திரர், கொடுக்கல. ஒரு 6 ஸ்லோகம் தான் வசிஷ்டர் சொன்னாராம், தந்துட்டேன்னாராம் தசரதர். என்னென்னால் சொல்கிறவா சொன்னாதான் கேட்குறவா கேட்பான்னு இருக்கு. யார் சொன்னாலும் எல்லார்த்தையும் எல்லாரும் கேட்க மாட்டான். 3 சொர்க்கம் மண்டாடினார், பிள்ளையை கொடுன்னு கொடுக்க முடியாதுன்னு விட்டார் விஸ்வாமித்திரருக்கு தசரதர். ஒரு 6 ஸ்லோகம் சொன்னாராம், தவபுத்திர ஹிதார்த்தாயேன்னாராம் கொடுத்துட்டாராம், கொடுத்துட்டேன்னாராம். அதை எப்படி சொன்னார் வசிஷ்டர், இக்ஷ்வாகூனாம் குலே ஜாதா தசரதா, இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த நீ சாட்சாத்து தர்மைவாபரஹா, தர்மமே உருவெடுத்து வந்தா போல வந்திருக்கீங்க சக்கரவர்த்தியார். நீங்கள் நீங்கள் திருத்திமான், நீங்கள் ஒரு நாளும் வந்து ஸ்ரீமான், நீங்கள் எடுத்திருந்த விரதத்தை கடைபிடிக்கிறவாள், சொன்ன வார்த்தையில் இருக்கிறவாள், இஷ்டாபூர்த்தங்களெல்லாம் நன்கு நடத்தினவாள், நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது தசரதா.
ஏதோ விஸ்வாமித்திரருக்கு முடியாத்தனத்தினால உங்கள்கிட்ட வந்து கேட்கறான்னு நினைக்காதீங்கோ. அவர் அன்னிமிந்திரம் கரிஷ்யாமி அந்நிய சொர்க்கம் கரிஷ்யாமின்னு சொன்னவர், சொர்க்கத்தையே உண்டாக்குவேன், இன்னொரு இந்திரனை படைப்பேன், அவனுக்கு தலைமையாக போடுவேன்னு சொன்னவர், செய்யவும் செஞ்சவர். அப்பேற்பட்டவர் உங்காத்து வாசலில் வந்து எனக்கு கொடுன்னு உங்காத்துல வந்து கை நீட்டுறாரானா, அவருக்கு ஏதோ காரியம்னு நினைக்காதீங்கோ, உங்கள் பிள்ளைக்கு ஏதோ பெரிய ஸ்ரேயஸ்ஸு பண்ண போகிறார். மனசில் அதை வச்சுட்டு தான் அவர் காரியம் மாதிரி உங்களை கேட்குறார். தவ புத்திர ஹிதார்த்தாயே துவாமுபேத்யாபியாச்சதே. என்ன ஹிதம் வசிஷ்டருக்கு என்ன தெரிஞ்சுடுது போய், என்ன ஹிதம்னால் வாழ்நாளில் தபஸ்னால பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்கள்கிட்ட சம்பாதிச்ச அத்தனை அஸ்திர சஸ்திரத்தையும் விஸ்வாமித்ரர் இனிமேல் சண்டை போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டார். அவ்வளவு கூட அஸ்திரசஸ்திரம் அவர்கிட்ட இருக்கு, கொட்டு கூட அஸ்திரசஸ்திரம் இருக்கு. இதை யார்கிட்ட கொடுக்கறது? போறவன்ட்ட கொடுக்க முடியுமா? ரோடோட போறவன்ட்ட. அத்தனையும் ராமன்ட்ட கொடுக்க போறார். மேல எல்லாத்துக்கும் மேல ஒரு மகாமந்திரம் இவர்கிட்ட இருக்கு, யார்ட்டையும் இல்லாத ஒரு உபாசனை இவர்கிட்ட இருக்கு, பலே அதிபலேன்னு ஒரு மகாமந்திரம். அதையும் இப்ப ராமனுக்கு கொடுக்க போறார். அந்த மந்திரத்துக்கு என்ன பெருமைன்னால், பசிக்கவே பசிக்காதான் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணா ஆரோக்கியமாகவும் இருப்பாலாம், சாப்பிட்டா என்ன புஷ்டியோ அந்த புஷ்டிக்கு மேலே இருக்குமா, பட்னி இருந்தாலும் தூங்காமலே பல நாட்கள் கடத்த முடியுமா, சோர்வே இருக்காதான், ஜுரம் வராதான், இது மாதிரி ஈதி பாதைகள்லாம் வராதான். இதெல்லாம் சொல்கிறாளே மகாமாரி இல்லாம், இதெல்லாம் கிட்டையே வராதான் அந்த மந்திரத்தை. பொதுவாகவே காயத்ரி முதலிய மந்திரங்களுக்கே இந்த பலன் உண்டு, சக்தி உண்டு, ஈதி பாதைகள்லாம் அவளை பாதிக்காது. விசேஷத்தா பலே அதிபலே மகாமந்திரத்தை சித்தி பண்ணவராம் அந்த மந்திரம் இன்னைக்கு இருக்கு. பிரபஞ்சசார சார சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ஆச்சாரியால் பண்ணியிருக்கா அந்த மந்திரம். அதுபோல் மிருத சஞ்சீவினு ஒரு மந்திரம், உயிர் போனவால பழைக்க பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது யாரா கற்றுக்கப்படாதா? அந்த கொரோனாக்கு ஊசி ஊசி போட்டாலும் பயமாக இருக்குங்கிறாளே, அது யாரா கற்றுட்டு ஜெபிக்கப்படாதா? நான் பண்ண போகிறதில்ல, யாரா பண்ணக்கூடாதான்னு நம்ம நினைப்போம். அதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, யாராவது பண்ணணும்னு நினைக்கிறவா தானே நம்ம. யாராவது பண்ணி லோகத்துக்கு அபயம் கொடுக்கப்படாதான்னு நினைப்போம். அந்த மந்திரமும் இருக்கு, அந்த பிரயோகமும் இருக்குது. அதை எப்படி சித்தி பண்ணுறதுக்கு ஜபங்கள் பண்ணணும்னு அந்த பிரயோகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? மிருத சஞ்சீவினி மந்திரத்தை ஒருத்தன் சித்தி பண்ணணுமானால் மிருத சஞ்சீவினி மந்திரம் சித்தியானவன் யாராவது பக்கத்தில் இருக்கணும், ஏன்னால் அதை சித்தி பண்ணுறதுக்குள்ளே இவனுக்கு உயிர் போயிடும். அது மாதிரி இருக்குது கடினமான சாதனமாக. இவனை யாராவது உயிர்ப்பிக்க பண்ணுறதுக்கு அந்த மந்திரத்தை சித்தி பண்ணவா யாராவது இருக்கணும், அப்போ தான் இவனை புழைக்க பண்ண முடியும். அது மாதிரி கடினமாக இருக்குது அந்த சாதனங்கள், நியமங்கள் ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த பலயாதிபலய மந்திரமாக இருக்கட்டும், மிருத சஞ்சீவினியா என்ன லேசா லேசா, அந்த மந்திரங்கள்லாம் எப்பேற்பட்டது. அந்த மந்திரம் தசரதருக்கு தெரியாது, விஸ்வாமித்திரத்தை இருக்குன்னு வசிஷ்டருக்கு தெரியும். அதை கொடுக்க போகிறார் ராமனுக்கு, எல்லாத்துக்கும் மேலே சீதா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். இவர் என்ன கவலைப்படுறாரோ அந்த கல்யாண கவலையை அவர் போக்க போகிறாருங்கிறத இதெல்லாம் மனசில் வச்சுட்டு உன் பிள்ளைக்கு நிறையா நல்லது பண்ண போகிறார் விஸ்வாமித்திரர், கொடுத்துடும். தவ புத்திர ஹிதார்த்தா ஏன் துவாமுபேத்யாபியாச்சதே. அதனால தான் உங்ககிட்ட வந்து யாசகம் கேட்குறார். ஏ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார்னே சொல்லி சொல்லக்கூடாதா வசிஷ்டர்? சந்தோஷமாகவே கொடுப்பானே தசரதன். அதை சொல்லாமல் பிள்ளைக்கு ஹிதம் பண்ண போகிறார், ஹிதம் பண்ண போகிறாருன்னு சொல்ல காரணம் என்னன்னா, மேலே நடக்க போகிற நல்லதை முன்னாடி தம்பட்டம் அடிக்கக்கூடாதான். வரப்போகிறது வரப்போகிறதுன்னு சொன்னால் தடை வந்துவிடுமா, விக்னம் வந்துவிடும் செய்யறது. அதனால் செய்கிற வரைக்கும் பெசாமல் இருக்கணும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சந்தோஷப்படும். சதஞ்ச தர்மநித்யானாம் கிருதசோபிச்ச ராகவான்னா, இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், அப்படியே பிரட்ட போகிறேன், வானத்தை வில்லா விளைக்க போகிறேன்னு சொன்னால் பெப்பெப்பேன்னு ஆகிடும், ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடி கொண்டாடக்கூடாது, ராமாயணத்துலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிருதசோபிச்ச ராகவான்னார் வால்மீகி. செஞ்சுட்டு சந்தோஷப்படுவாளாம் சூரியவம்சத்து ராஜாக்கள், செய்ய போகிறேன் செய்ய போகிறேன்னு டம்பட்டடிச்சு அதில் சந்தோஷப்பட்டுக்க மாட்டாலாம். இதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், உலகத்திலேயே யாரும் பண்ணால் அதெல்லாம் பண்ண போகிறேன்னு செய்யறதுக்கு முன்னாடியே டம்பட்டம் அடிக்க மாட்டாலாம், செஞ்சுட்டு சந்தோஷப்படுவாளாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெறும்ன படித்தா போருமா, நாலு பேருக்கு நம்ம சொன்னால் போருமா, நமக்கே அனுபவத்துக்கு வர வேண்டாமா இது? தவ புத்திர ஹிதார்த்தா ஏன் துவாமுபேத்யாபியாச்சதே. அதனால் அதை சொல்லக்கூடாதான், நல்லது நடக்க போகிறதுங்கிறத ஆனால் ஹிண்ட் கொடுக்கணும், தசரதனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பிராமணன்ட்டே வேதாத்தியனம் பண்ணவன்ட்டே நீங்கள் எதை வேணாலும் கேளுங்கோ தரேன்னு சொல்லிவிட்டு நீ இப்போ மாட்டேன்னு பேச்சு மாறினேயானால் நீ வாழ்நாளில் 60,000 வருஷம் பண்ண புண்ணியம் முழுக்க போயிடுண்டா தசரதா. உனக்கு புண்ணியம் வேணுமா புள்ள வேணுமான்னு கேட்டாரான், புண்ணியந்தான் வேணும் பிள்ளையை கொடுத்துட்றேன்னு விட்டாரான். ஏன்னா புண்ணியத்தை நம்பின குடும்பமாக அந்த குடும்பம், 60,000 வருஷம் பண்ண அத்தனை புண்ணியமும்
சம்ஸ்ருத்தியஜ பிதுருவாக்கியம் மாதுருவாம் பிராமணஸ்ய வாங்குறா. மேலே அயோத்தியா கண்டத்தில் சுவாமி சொல்ல போகிறா, அப்பாட்டையோ அம்மாட்டையோ வேத பிரம்மனாள்கிட்டையோ குருட்டையோ சொன்னால் சொன்னபடி நடக்கணும். சொன்னேனே அதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டானால் அது நாள் பெரியந்த பண்ண புண்ணியங்கள்லாம் போயிடுமா அவனுக்கு. அதனால் நான் அப்பாட்ட சொன்ன வார்த்தை தவறமாட்டேன்னு மேலே ராமன் சொல்ல போகிறா. அதை இங்கே வசிஷ்டர் சொல்கிறார், வசிஷ்டர் தானே ராமன் படிச்சிருக்காள். அந்த வசிஷ்டர் சொல்கிறாள், தசரதா நீ பண்ண புண்ணியங்கள்லாம் போயிடும், மாட்டேன்னு இப்போ நீ சொல்லிவிட்டு தரேன்னு சொல்லிவிட்டு மாட்டேன். நீ இப்போ தரேன்னு சொல்லலைன்னா விஷயம் இல்லை, இஷ்டப்படுறதா கூட இல்லைன்னு அனுப்பிச்சு விடலாம். தரேன்னு எதுக்கு சொன்னேன், முந்திரி குட்டையாட்டம் வரதுக்கு முன்னாடி எதை வேணாலும் கழு தரேன் தரேன் நீ என்னதுக்கு வாயை விட்டேன். இப்போ அவர் கேட்ட உடனே மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் உன் புண்ணியங்கள்லாம் போயிடும் நாரா. அதனால இல்லை இல்லை எனக்கு புண்ணியம் வேணும், நான் கொடுத்துட்றேன்னு விட்டா. அஜுஹாவ சலக்ஷ்மணம் தான், ராமனை மாத்திரம் கேட்டாராம் விஸ்வாமித்ரர், லக்ஷ்மணன் கூட ராமன் அழிச்சுருவான்னாராம் தசரத. ஏன்னால் தரேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு கொஞ்சம் நேரம் தகராறு பண்ணாரணும், அந்த ஒரு குறைக்கு ஒரு பிள்ளையை தானே கேட்டேன் ரெண்டு பிள்ளையா தரேன்னு பெனால்ட்டியோட கட்டுறது உண்டோணும். கரண்ட் பில்லு கட்ட தட்டியதை தவறி போடுத்து தேதின்னா அவர் பெனால்ட்டி சேர்த்து கட்டுறதுன்னு இருக்கணும் டேக்ஸ் எல்லாம். அதுபோல் பெனால்ட்டி மாதிரி லக்ஷ்மணனையும் சேர்த்து கொடுத்தாராம், கேட்டது ராமனை மாத்திரம் லக்ஷ்மணனையும் சேர்த்து கொடுத்தா. இன்னொரு காரணம் என்னன்னார் வியாக்கியாதா, வெறும் ராமனை அழிச்சு போனால் ஒன்றும் நடக்காது விஸ்வாமித்திரருக்கு. ஏன்னா ராமன் அங்கே உடல்னா உயிர் லக்ஷ்மணன், உயிர் இல்லாத உடலை வச்சுன்னு என்ன பண்ண முடியும், பகிஃப்ராண ஐவா பரஹா அப்படின்னார் வால்மீகி. பிராணன் போல பிரியாதவாளாம் ராமலக்ஷ்மணால், விஸ்வாமித்திரருக்கு அது தெரியாது, ராமனை கொடு ராமனை கொடுன்னார். அவர் கேட்கலைன்னா கூட லக்ஷ்மணனோட கொடுக்கறேன்னு கொடுத்தாரான். லக்ஷ்மணனோட அழைக்க இது மாதிரி இவா பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள கௌசல்யா என்ன பண்ணிவிட்டால், அவள் காதில் விழுந்ததான் அந்தப்புறத்தில். உடனே ராமனை கூப்பிட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி ஒரு நாலு பீதாம்பரத்தையும் மூட்டையாக கட்டி கொடுத்து லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு, உங்கள் அப்பா வரத்துக்கு முன்னாடி வாங்கோ எதை வேணாலும் தரேன்னு அந்த ரிஷிட்டு சொல்லிட்டு இருக்கார். அந்த தாடி வாலாட்ட கேட்ட உடனே முடியாது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கார். ராமா அப்பா சொன்னால் தான் கேட்பியா, நான் சொன்னாலும் கேட்பியான்னாலாம். அம்மா முதல்ல மாதிருதேவோபவான்னு தான் சொல்லியிருக்கே, நீங்கள் சொன்னால் தான் முதல்ல கேட்கணும்னா. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா தரமாட்டேன்னா கூட நீ அந்த ரிஷியோடு போகணும், ஏன்னா உங்கள் அப்பா வார்த்தையை நீ காப்பாற்றணும். அவர் ஏதோ நல்ல காரியம் பண்ணுறாராம், யஜ்யம் பண்ணுறாராம் ராமா. அப்பா ஏதாவது சொன்னாலும் நான் சொன்னதை நீ கேட்பியான்னால் தேஷா கேட்குறேன் போகிறேன்னு விட்டாரான். அதுக்கு இங்கே ஸ்லோகம் இருக்குது, அதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். கிருதஸ்வஸ்தியனம் மாத்திரான்னு இருக்கு. ரெண்டு வேப்பிலையை சொருகி குடுமையில் முதல் முதல்ல சுவாமி வெளியில் போகிறாலாம், ஆற்ற விட்டு ரக்ஷையெல்லாம் பண்ணி, அம்மா நீ வந்து எனக்காக போயிட்டு வா அந்த ரிஷியோடேன்னாலாம், லக்ஷ்மணனோட ரெடியாக இருந்தாலாம் சுவாமி. தசரதர் கூப்பிட்ட உடனே ஓடி போயிட்டா லக்ஷ்மணர், லக்ஷ்மணரோட சபைக்கு போனால். அதனால் வியாக்கியாத்தாலாம் சொல்லுவாள், முதல்ல 12வது வயசில் விஸ்வாமித்திரரோடு போனது மாத்ருவாக்கிய பரிபாலனமா, அப்புறம் 25வது வயசில் தண்டகாரண்யம் போனது பித்ருவாக்கிய பரிபாலனமா. மாதிருதேவோபவா பித்ருதேவோபவான்னு ரெண்டும் தானே சொல்லியிருக்கேன், ரெண்டு தானே சொல்லியிருக்கேன். அப்பா வார்த்தையை தானே கேட்டார்னு இருக்குது கதையில், மாத்ருவாக்கியம் எங்கே கேட்டார்னால் இங்கே கேட்டாலாம். விஸ்வாமித்திரரோடு போகிறதுக்கு கிருதஸ்வஸ்தேனம் மாத்ரா பித்ரா தசரதேனச புரோதசா வசிஷ்டேனே மங்களைரபிமம் த்ரிதம். வசிஷ்டரும் சுஸ்திவாசனங்கள்லாம் சொல்லி லட்சோம்னமான மந்திரங்கள்லாம் சொல்லி விபூதியெல்லாம் இட்டுவிட்டு ரக்ஷையெல்லாம் இட்டு வசிஷ்டருக்கும் தசரதருக்கும் நமஸ்காரம் பண்ணி 12 வயசு ராமன் லக்ஷ்மணா விஸ்வாமித்திரர் கையில் பிடிச்சி கொடுக்கே, குழந்தையில ஜாக்கிரதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்ப, ரெண்டு குழந்தையில ரெண்டு கையில் பிடிச்சிருந்தார் கிடுகிடுகிடுன்னு சரைய கரைக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார். அயோத்தியிலேருந்து வீதியில் போகிறாலாம், வேகமாக வேற போகிறாராம், ரொம்ப வேகமாக நடக்கிறாராம். இவர் வேகத்துக்கு அவளால் நடக்க முடியலையா, குடுகுடுகுடுன்னு ஓடி வரதான் குழந்தை. இவர் நடந்தால் அவர் ஓட வேண்டியிருக்கான், ஓடினாதான் அவர் வேகத்துக்கு போக முடியறதான். இது மாதிரி இருந்திருக்குமான்னு தெரியும், மகாபெரிவாளோட யாத்திரையில் சொல்லுவா, அவர் நடந்தால் இவாளெலாம் ஓடணுமா பின்னாடியே மடத்துக்காரா, அந்த வேகம் நடப்பாலாம். 90 வயசில் 80-90 வயசில் 10 மைல் ஒரு நாளைக்கு யாத்திரை போவாலாம் நடந்தே, அவர் நட யாரும் நடக்க முடியாதான், குடு குடு குடுன்னு ஓடணுமா சைன்யங்கள் பின்னாடி மடத்து சிப்பந்திகள். அது மாதிரி பாரத தேசம் முழுக்க தன் பொன்னடியை சாத்தினால் அந்த மகாபுருஷா. அதுபோல் விஸ்வாமித்திரர் நடக்கிற வேகத்துக்கு இவாளால் நடக்க முடியாமல் சின்ன குழந்தைகள்
சின்ன ஆகிருதி வேறு குடு குடு குடுன்னு ஓடுறதான் பின்னாடி வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு இது எப்படி இருந்ததுன்னார் வால்மீகி. அந்த அழகை சொல்லணுமே விஸ்வாமித்திரோட குழந்தையில் போனதே. ஸ்தானும் தேவமிவா சிந்தியம் குமாராவிவ பாவகி. பரமேஸ்வரன் நடுப்புற போக மிருத்யுஞ்சயன் காலகாலம் மாதிரபூதேஸ்வரன் நடுப்புற போக ரெண்டு பக்கமும் முத்துக்குமார சுவாமி போறா போல இருந்ததுன்னார். சுவாமிநாதன் போறா போல இருந்தது. ஸ்தானும் தேவமிவா சிந்தியம் குமாராவிவ பாவகி. ரெண்டு பக்கம் முருகன் உருவம் எடுத்துட்டு பரமேஸ்வரனோட போறா போல இங்க விஸ்வா முருகன் இடத்துல தான் என்ன பிரியம். வால்மீகிக்கும் ராமாயணத்தில் இன்னொரு தெய்வத்தை பற்றி சொன்னதாக கதையே கிடையாது. இப்போ பாகவதம்னா பல தெய்வங்களை பற்றி பல அவதாரங்களை பற்றி சொல்லியிருக்கா. சிவனாம வைபவம் சொல்லியிருக்காள். பிரம்மாவை ஸ்துதி பண்ணுறதெல்லாமும் சொல்லியிருக்காள். பாகவதத்தில் எல்லாம் இருக்குது. ராமாயணத்தில் இன்னொரு தெய்வத்தை பற்றி சொன்னதாக கதையே கிடையாது. ஒரு தெய்வத்தை தவிர அது யாருன்னால் நாளைக்கு வரப்போகிற ஸ்கந்தோத்பத்தி. முருகனை பற்றி உண்டி தான் விசேஷமாக சொல்லியிருக்காள். ராமனை பற்றி தான் பாலகாண்டத்துலேருந்து பூர்த்தி வரைக்கும் சொல்லியிருக்கா. இன்னொரு தெய்வத்தை கொண்டாடினான்னால் அது முருகனை பற்றி சொல்லியிருக்கா. அப்போ ராமாயண காலத்துக்கும் முன்னாடி பிரபாவம் முருகனோட பெருமை அத்தகைய விஸ்வாமித்திரர் கங்கைக்கரையில் உட்காத்தி வச்சு நாளைக்கு குழந்தைகளுக்கு சொல்ல போகிறாள். ரெண்டு சர்க்கத்தினாலே குமார சம்பவஸ்தெய்வேன்னு அந்த முருகனோட பெருமை அத்தகையதாக இருக்குது. இங்கேயும் வால்மீகி குமாராவிவ பாவகி 15 மைல் கிடுகிடுகிடுன்னு நடந்து போயிட்டாராம். அத்யர்த்தயோஜனம் கத்வா விஸ்வாமித்ரோபியபாஷதாம் ராமேதி மதுராம் வாணீம். 15 மைல் பேசாமலே அழிச்சின்னு போனவர் சரையுக்கரை வந்ததும் ராமேதி மதுராம் வாணீம் மதுரமான அந்த ராமநாமத்தை விஸ்வாமித்திரர் சொன்னார் அப்படின்னு ஒரு அர்த்தம். ராமநாமத்தை மதுரமாக சொன்னார் விஸ்வாமித்திரர். மதுரமான ராமநாமத்தை விஸ்வாமித்திரர் சொன்னார். ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம். வியாக்கியாதா சொன்னார் விஸ்வாமித்திரர் வாக்களையும் மதுரமான சொல்லு வந்ததுன்னா ராமேதி மதுராம் வாணீம். ராமநாமம் மதுரங்கிறது இன்மையை சொல்லி தெரியணுங்கிறது இல்லையே அது மதுரம்தான். ஆனால் அது விஸ்வாமித்திரர் சொன்னது மதுரம். ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியா. அவர் வாயை திறந்தா கஃபூகல்லா போகை மண்ணா போகைன்னு சொல்றார். அவர்கிட்ட இனிமையான சொல்லு வந்து தான் அது சங்க பலம். ராமனோடு சேர்ந்ததும் அந்த இனிமையெல்லாம் அவருக்கும் வந்துடும் தான். ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியபாஷதா. 15 மைல் பேசாமல் வேக வேகமாக அழிச்சுன்னு வந்துவிட்டார். சந்தியாகாலம் வந்துவிட்டான். ஏன் அவ்வளோ வேகமாக வரணும் பேசிட்டு வரக்கூடாதான்னால் ஒரு முகூர்த்தம் பார்த்து வச்சிருக்காராம். பலையதி பலைய உபதேசம் பண்ணணும். மந்திரங்களை நாள் பார்த்து பண்ணிக்கணும். மந்திராரம்பத்தை மாதங்கள் நாள் பார்த்து பண்ணிக்கணும். போவோம். போன உடனே கொஞ்சம் நேரத்தில் தசரதன் கொடுத்துடுவான். குழந்தையில அழிச்சுன்னு போய் சரியுக்கரையில பலையதி பலைய உபதேசம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். அங்கே தகராறுல ரொம்ப நேரம் ஆகிட்டேன். ரொம்ப லேட்டாக போயிட்டு தான் முகூர்த்தம் தள்ளிவிடுமோன்னு பயமாக இருந்து தான் அதுக்காக கிடுகிடுகிடுன்னு அழிச்சுட்டு வந்தாரன். குழந்தையில பேசாமலே அழிச்சுன்னு வந்து சரியூல ஆச்சமரம் பண்ண சொல்லி உட்காத்தி வச்சு பலே அதிபலே மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி புள்ளெல்லாம் புடுங்கி போட்டு வேற தலகானியாக வச்சு குழந்தையில அஸ்தமனம் ஆனதும் படுத்துக்க சொல்லி அனுச்சிதே சகோஷிதாபியம் குஷிக சுத வச்சோனு லாலிதாபியாம் சுகமிவசா விபவோ விபாவரீச்சா க்ஷணமிவசா விபவோ தசரதனுபசூனு சத்தமாபியாம். தசரதகுமாரால் சக்கரவர்த்தியால் குழந்தை புள்ளில் படுக்க வைக்கிறமேனு ரொம்ப தாபத்தோடு படுக்க வச்சாராம். தன் காரியத்துக்காக இப்படி அழிச்சுன்னு வந்து குழந்தையில சிரமப்படுத்துகிறமே அனுச்சிதமாச்சே இந்த புல்லில் படுக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு பழக்கம் இருக்குமோ இருக்காது. தூங்குவாலோ மாட்டாலோன்னு கவலைப்படுத்திண்டு மனசே அதில் கடத்தினாராம். அந்த படுக்கையில் திருநசயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் தலைமாட்டில் தான் உட்காந்துண்டி கௌசல்யம்மா போல நான் கதையெல்லாம் சொல்கிறேன் ராமா நீங்கள் நல்லபடியாக தூங்குங்கோன்னு குஷிக சுத வச்சோனு லாலிதாபியாம் லாலின்னு பாடுறாளே பஜனை கீர்த்தனைகளில் இந்த லாலிங்கிற சப்தத்தை முதல் முதல்ல உபயோகப்படுத்தினவர் வால்மீகியாம். ஆதிகாவி ஆதிகாவியம் இது ராமாயணம். இந்த லாலிங்கிற சப்தம் ராமாயணத்துக்கு முன்னாடி கிடையாதான். இந்த சப்தத்தையே உண்டாக்கினவர் வால்மீகியாம். அதனால இந்த லாலிங்கிற பதம் வால்மீகி கண்டுபிடிச்சது. அப்புறம் தான் தூங்க வைக்கிறதுக்கு தியாகராஜ சுவாமிகள் உட்பட எல்லாரும் கீர்த்தனையில் பாடுறாளே லாலி பாடுறதும்பாலே
குஷிகசுதவச்சோனு லாலிதாபியாம் சுகமிவசா விபவோ. நிம்மதியாக தூங்கினாலாம் குழந்தை ஒரு க்ஷணம் போல போச்சா இந்த குழந்தைகளுக்கு. க்ஷணமிவசா விபவோ விபாவரீச்சா. ராத்திரி தேவதைக்கு ரொம்ப குதூகலமாக இருந்ததான் அன்னைக்கு. என்ன குதூகலம்னால் விபவோ விபாவரீச்சான்னார். என்ன குதூகலம்னால் ரொம்ப நாளாக ராமனை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ராத்திரி தேவதை. 12 வயசாக சூரிய வம்சத்தில் அந்த அயோத்தியில் அரண்மனையில் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான தீபங்களை ஏற்றி வச்சு விடுவாள். அரண்மனையில் இருட்டு உள்ளே போக முடியாது. அந்த புறத்திலே கௌசல்ய சயனத்தில் ராமன் தூங்குற காலத்தில் இருட்டால் பார்க்க முடியலேன்னு ஒரு குறை இருந்து தான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் தீபம் ஏற்றி வச்சிருக்கால் குழந்தை இருட்டில் பயந்து போயிட போகிறானேன்னு தூங்குற இடத்துல இன்னும் விசேஷமாக பெரிய தீபம் போட்டு வச்சுருக்காலாம் கௌசல்யம்மா. இருட்டு தேவதைக்கு நான் பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே, அதுவும் தூங்குற அழகாக பார்க்கலையே ராமனேன்னு ஒரு கவலை இருந்து தான் அந்த தேவதைக்கு அந்த குறையை போக்கினாராம் விஸ்வாமித்ரர். இப்போ சரையு கரையில் எங்கே தீபம் எரிய போகிறது, இங்கே என்ன இருக்குது, இருட்டு தான் இருக்குது. அந்த ராத்திரி தேவதையும் ரொம்ப ஆனந்தமாக அனுபவித்து தான் ஸ்ரீ ராமலக்ஷ்மணால் விஸ்வாமித்ரரும் அனுபவித்தாராம். தூங்குற அந்த குழந்தையிலே மறுநாள் காத்தாலே விஸ்வா கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததேன்னு எழுப்பினாள்னு அழகான ஸ்லோகம் இது, பிரசித்தமான ஸ்லோகம். இதோட இன்னைக்கு கதையை நிறுத்திக்கிறேன். நாளைக்கு மேலே தாடகாவனம் போய் தாடகையை நிகிரகம் பண்ணி காமாசிரமம் போய் அதனுடைய பெருமையெல்லாம் சொல்லி அப்புறம் சித்தாசிரமம் போய் யக்ஞ சம்ரக்ஷணங்கள்லாம் சுவாமி பண்ணி வைக்கிறதும் சீதா கல்யாணம் முதலிய சரித்திரங்களும் மேலே ஸ்ரீராமானுகிரகம் எல்லாருக்கும். நாளை போக நாள் இன்னைக்கு இப்போ நீ வரையும் கிருஷ்ணந்தா காண்ட பாராயணம் ஆயிருக்கு. நம்ம ஸ்ரீரங்கம் தேவயஜன ஆசிரமத்தில் ரொம்ப நல்ல முறையில் நடந்துருக்கு கார்த்தால பாராயணம். கிருஷ்ணந்தா காண்டம் ஆயிருக்கு ரஜத பருவத்தை விஜயம் வரைக்கும். நாளைக்கு சுந்தரகாண்ட பாராயணமும் இருக்குது. இந்த வீடியோ இப்போ எல்லோரும் யூடியூப்லேயும் ஒரு 500 பேருக்கு மேலே பார்த்துட்டு இருக்கா. இந்த யூடியூப்பும் நம்ம குழந்தை யக்ஞராமன் தான் எடுத்துகிட்டு இருக்கான். சந்தையா பாகவதமும் சரி திருத்தீய ஸ்கந்தம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6 சப்தாகமாக அவன் தான் எடுத்துகிட்டு இருக்கான். இப்படிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது, நான் சொன்னதும் கிடையாது. வீடியோ பார்த்து கேமரா பார்த்து கதை சொல்கிறது எனக்கு இது பெரிய பழக்கம் கிடையாது. டிவி இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். நான் இப்போ உள்ள இந்த சூழ்நிலைக்கு பகவத்குணம் கேட்கலையே கேட்கலையேன்னு ரொம்ப பேர் நடக்கலையேன்னு தாபப்பட்டதுனால சரி 10 பக்தர்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவோம், அதை ஏதாவது வீடியோ எடுத்து போட்டால் போடட்டும் அதை பற்றி இல்லைன்னு மனசில் ஒரு சமாதானம் படுத்தின்னேன். எங்கே நான் வந்தால் ரொம்ப சிந்தையாக எடுத்து போட்டுருக்கான். பாகவதமும் இப்போ திருத்தீய ஸ்கந்தம் விதுரோத்தவ சம்பாதம் நடந்துகிட்டு இருக்கு. மேலே அடுத்த மாதம் 7வது சப்தாகத்தில் மேலே அந்த கதை தொடரும். ரொம்ப ஆச்சரியமான இடம் பாகவதமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேவயஜனத்தில் ராமர் சந்நிதியில் இப்போ ராமாயணமும் ஆரம்பிச்சிருக்கு. 18னா இருக்குது ராமகதை. கர்ப்போத்சவம் ஜனனோத்சவம் ரெண்டும் சொல்ல போகிறேன். அதனால தான் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ராமாயணம். மேலே அடுத்த நவாகங்கள் வந்தாலும் முக்கிய கட்டங்களை திருப்பி சொல்கிறேன். இப்போது நாளைக்கு யக்ஞ சம்ரக்ஷணம் முதலியதான கதைகள், நாளைக்கு பாராயணத்தில் சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமையில் அழகாக சசூரியாய மகேந்திராயன்னு நாளைக்கு படிக்க போகிறோம். சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிற காண்டம் அது. அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு அமைஞ்சிருக்கு. வந்து நாளன்னைக்கு லக்ஷார்ச்சனை நம்ம ராமருக்கு 2வது லக்ஷார்ச்சனை. இப்போது நான் ஒரு 18-20 வருஷமாக லக்ஷார்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கிராமத்துலேயும் பண்ணினோம் இருந்த வரைக்கும். அப்புறம் இங்கேருந்தும் ஊரில் போயும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் போன வருஷம் ராமர் நான் இங்கேயே வந்திருக்கேன்னு சொன்னதுனால ஆசிரமத்தில் இருக்கிற பரத்வாஜ ஆசிரமம் மாதிரி சுதீக்ஷாசிரமம் மாதிரி இங்கே ஒரு ஆசிரம ராமர் இவர். இவருக்கு இன்றைக்கி கூட அண்ணா கேட்டால் ஆசிரம ராமர் இருக்கா ஆதி ராமர் இருக்கா அண்ணா ராமநவமி. ரெண்டு ராமருக்கும் தான் அங்கே பூஜை நடக்கிறது, இங்கே பாராயணம் நடக்கிறது. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ரெண்டு ராமருக்கும் தான் நடக்கிறது. ஆசிரம ராமருக்கு விசேஷமாக லக்ஷார்ச்சனை போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷமும் நடக்கிற போகிறது திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்கேன். திங்கக்கிழமை லக்ஷார்ச்சனையும் ஏகதின லக்ஷார்ச்சனையும் நடக்கிறது. ராமர் அப்படி வந்து சூழ்ந்துன்னு இருக்கார் என்ன ஆத்லேயும் பூஜையில் ரொம்ப வருஷமாக 25 வருஷமாக இருக்கால் பூஜையில் ராமர் நித்திய சஹஸ்ரநாமம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ரொம்ப வருஷமாக நித்திய சஹஸ்ரநாமம் நடக்கிறது நம்ம கையாலேயே. ஆனாலும் ராமருக்கு விசேஷமாக ஏகதினமாக ஒரு லக்ஷார்ச்சனை பண்ணணும்னு ஒரு ஆசை. புஷ்பங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது ஸ்ரீரங்கத்தில், பக்தாலாமும் இருக்கால். அதனால் நாளைக்கு லக்ஷார்ச்சனையும் நடக்க போகிறது. ராமநவமி அன்னைக்கு விசேஷமாக ஏழைகளுக்கு அன்னதானங்களும் இங்கே நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறது. ராமநவமியோடு இந்த நவாக பாராயணம் பூர்த்தியாகிறது. பிரவச்சன அன்னிலேருந்தும் தொடரும், அன்றைக்கெல்லாமும் தொடரும்.
இருக்கிறவாளுக்கும் சரி, இதில் பார்க்குறவாளுக்கும் ஸ்ரீராமானுகிரகம் எல்லாருக்கும். அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்திரம் பட்டேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாத்தாலயேஷஸ்ய கிருபாபலேனே லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாய பிரபாகரேந்துக்னி விலோச்சனாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.